வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வசனம் மிகவும் நம்மை பலப்படுத்துகிறதும் நம்மை கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறதற்கு ஊக்கப்படுத்துகிறதுமான ஒரு வசனம். அவர் வாசல் படியில் நின்று கதவை தட்டின பொழுது நம்முடைய இதய வாசலை அவருக்காக நாம் திறந்து கொடுத்தோம். அப்பொழுது அவர் நம் வாழ்விலே கடந்து வந்தார். அவரும் நாமுமாக ஒரு அருமையான ஒரு ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். அந்த ஐக்கியத்தின் வழியிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஜீவிக்கிறதான இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் ஜெயம் கொண்டால் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிற வசனங்களில் வழி நடந்து அந்த வசனத்தின் வழி நடப்பதற்கு எதிரடையாய் வருகின்ற காரியங்கள் மேல் ஜெயம் கொண்டால் அவருடைய சிங்காசனத்தில் நாமும் அவரோடு கூட உட்காரும்படி அவர் நமக்கு அருள் செய்வேன் என்று ஒரு மகா பெரிய வாக்கு தத்தத்தை நமக்கு செய்திருக்கின்றார். ஹல்லேலூயா. எனவே ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை நம்மிலே தேவன் எதிர்பார்க்கின்றார். என் மகனே, என் மகளே, நீ ஜெயம் கொண்டு என்னுடைய சிங்காசனத்தில் பங்கடையும்படி எழுந்து வா என்று நம்மை பார்த்து கர்த்தர் அழைத்து கொண்டிருக்கின்றார். இன்று காலை வேளையிலே யோசேப்பு என்கிறதான பக்தனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி ஜெயம் கொள்ளுகிறவனாக வாழ்ந்தான் என்று சொல்லி கர்த்தருக்கு சித்தமானால் நேரம் அனுமதிக்கிறது போல 5 காரியங்களை யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு நாமும் கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொண்டு வாழ்வோமாக. முதலாவதாக ஆதியாகம புஸ்தகம் 37 அதிகாரம் 2 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மருமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இங்கே யோசேப்பின் வாழ்க்கையின் இளமை பருவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இளமை பருவத்திலே அவனுடைய தகப்பனும் அவனுடைய சகோதரர்களும் மேய்ப்பர்களாக இருந்தபடியினால் இந்த யோசேப்பும் அந்த சகோதரர்களுடன் சேர்ந்து ஆடுகளை மேய்க்கும்படி செல்லுவான். சின்ன பையன், இளைஞன், இவன் அங்கே சென்று அந்த சகோதரர்களோடு கூட ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளையும் அவருடைய வார்த்தை பரிமாற்றங்களையும் அவன் பார்க்கும் பொழுது அவனுக்குள் பெரிய துக்கம். என்ன இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், மோசமாய் நடக்கிறார்களே, இவருடைய வாழ்க்கை சரியில்லையே என்று சொல்லி அவன் வருத்தப்படுவதுண்டு. வசனம் சொல்லுகிறது அவர்கள் துன்மார்க்கத்தனம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த துன்மார்க்கத்தனமான நடவடிக்கைகள் தன் சொந்த சகோதரரிடத்திலே அவன் கண்டான். பொதுவாக பிள்ளைகள் தங்களுடைய பெரிய அண்ணன் தம்பி அண்ணன் தங் அக்கா எப்படி வாழ்கிறார்களோ அதை பின்பற்ற பழகுவார்கள். அது வழக்கம். வீட்டுக்குள்ளே ஒவ்வொருவர் எப்படி அப்பா அம்மா மூத்தண்ணே அக்கா அப்படியெல்லாம் அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்களோ அதே போல அடுத்த பிள்ளைகளும் பழகி வருவது வழக்கம். அப்ப இப்படித்தான் அந்த அத்தனை பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஒன்றை ஒன்றை பார்த்து ஒன்று பழகி எல்லாருமா சேர்ந்து ஆண்டோருக்கு பிரியமில்லாத தகப்பனுக்கு விருப்பம் இல்லாத துன்மார்க்கத்தனமான காரியங்கள் என்று பைபிள் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனாலே அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அப்படி வாழ்ந்தார்கள். அதன் நடுவில் போன யோசேப்பு அவன் கூட்டத்தோடு கூட்டம் கூடி கெட்டு போகாதபடி தன் வாழ்க்கையிலே ஜெயம் எடுத்தான். ஹல்லேலூயா. அதுதான் முதலாவது நான் சொல்ல வருகிற விஷயம். The habit of being carried away by the crowd. கூட்டத்தினால் கொண்டு போகப்படுகின்ற ஒரு நிலை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிறது. நம்மோடு பழகிறவர்கள்,
நம்முடைய குடும்பத்தினர் அல்லது நம்முடைய நண்பர்கள் நம் வேலை ஸ்தலத்திலே நாம் பழகக்கூடிய ஆட்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்களோ எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே நாமும் கொண்டு செல்லப்படுவோம். அந்த வழியில கொண்டு செல்லப்படும். ஆற்றிலே தண்ணீர் ஒரு ஆற்றிலே குதித்த ஒரு மனுஷனை கொண்டு போவது போல அந்த எல்லாருடைய பழக்கம் நம்மளை என்ன செய்து கொண்டே இருக்கும், தூக்கி கொண்டு போய்கொண்டே இருக்கும். இதில் பலரும் தோற்று போகிறது வழக்கமாக இருக்கின்றது. ஆனால் யோசேப்பு அந்த விஷயத்தில் ஒரு எதிர்நீச்சல் போட்டவனாக, என்னுடைய அத்தனை அண்ணன்மாரும் இப்படி வாழுகிறார்கள், ஆனால் நான் அப்படி கெட்ட காரியங்கள் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஒரு பெரிய ஜெயம். அப்படி அவன் ஜெயம் கொண்டதுனாலதான் அவனை எகிப்தின் சிங்காசனத்தில் உட்கார வைத்து தேவன் அழகு பார்த்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், சிங்காசனம் சும்மா வராது. இயேசு தம்முடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி நமக்கு வாய்ப்பை வாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். நான் எப்பொழுது அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் ஜெயம் கொண்டு எழும்பி செல்லும் பொழுது. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுதல் தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் போகிற போக்கிலே போகிறதற்கு அது பெரிய ஜெயம் கொள்ள வேண்டிய விஷயம் எதுவும் அதில் இல்லை. ஆனால் எல்லாரும் போகிற போக்கில் அல்ல, அதன் நடுவில் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற அந்த அனுபவத்தில் எழும்ப வேண்டும். அதுதான் ஜெயம் கொள்ளுதல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசேப்பு மற்றவர்களுடைய செயல்களை கற்றுக்கொள்ளாதபடி, கெட்ட காரியங்களில் இவன் பழகி கொள்ளாதபடி தன்னை காத்து கொண்டான். வாலிப உள்ளங்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்கள் நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்களும் பின்பற்றி போகின்றீர்களா? வகுப்பறையிலே மற்றவர்கள் நடந்து கொள்ளுகிறது போல கூட நீங்களும் அப்படியே கொண்டு செல்லப்படுகிறீர்களா? ஒருத்தன் சத்தம் போட்டா எல்லாம் சேர்ந்து சத்தம் போடுவான், ஒருத்தன் விசில் அடிச்சா எல்லாம் சேர்ந்து விசில் அடிப்பான். அதான் கொண்டு போகப்படுகிறது, அப்படியே கொண்டு போகப்படுகிற அனுபவம். அப்படி போகிறவர்களா இருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை செய்கிறவர்களே, எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, நானும் லஞ்சம் வாங்குறேன், ஏன்னா நான் கொண்டு போகப்படுகிறேன், அப்படி இருக்கிறீங்களா? இந்த ஆபீஸ்ல இல்லைன்னா பழைக்க முடியாது, இந்த டிபார்ட்மெண்ட்ல இப்படித்தான் இருக்க முடியும். Do not be carried away. நீங்கள் அப்படி கொண்டு செல்லப்படாதிருங்கள், அதிலே ஜெயம் கொள்ளுகிறவளாய் மாறுங்கள். ஹல்லேலூயா. தேவன் அதை நம்மிடத்தில் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் பல காரணங்களை சொல்லலாம், ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது, மகனே மகளே, அப்படியே உலகத்தின் ஓட்டத்திலே ஓடுவதற்காக, உலகத்தின் ஓட்டத்திலே கொண்டு செல்லப்படுவதற்காக உன்னை நான் அழைக்கவில்லை, உன்னை நான் தெரிந்து கொள்ளவில்லை, உன்னிலே நான் மகிமைப்பட விரும்புகிறேன். அல்லேலூயா. உன் வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாற வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் இப்படித்தான் பேசுறாங்க, நானும் இப்படி பேசுறேன், அப்படி அல்ல. எல்லாரும் பேசுகிறார்கள், ஆனால் நீ பேசுகிற வார்த்தையை கவனித்துக்கொள். உன் வார்த்தைகளில் கர்த்தர் பிரியப்பட வேண்டும். ஆமென். உன் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் உனக்காக காயப்பட்ட இரட்சகரை காயப்படுத்தி விடக் கூடாது, அதிலே கவனமா இருக்க வேண்டும். எல்லாரும் இப்படித்தான் செய்யறாங்க, எல்லாரும் செய்யட்டும், நாம நம்முடைய செய்கைகளிலே கவனமா இருப்போம். இப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பாதத்திலே இருந்து நம்மை நாம் சரிபடுத்தி, சில இடங்களில் கொஞ்சம் போராடிதான் ஜெயிக்க வேண்டியது இருக்கிறது, சில இடங்களில் நல்ல தீர்மானங்கள் எடுத்தால் அதற்காக பெரிய பெரிய யுத்தங்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. எல்லாம் உலகத்தில் இயற்கைதான். இவைகளின் வழியாக ஜெயம் எடுத்துத்தான் சிங்காசனத்தில் உட்கார முடியும். அல்லேலூயா. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே எப்படியாயிலும் ஜெயம் எடுக்க வேண்டும். எந்தெந்த காரியத்திலே நான் எல்லாருடைய போக்கிலே போகிறேனோ அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி நான் திருந்த வேண்டியதிலே திருந்தி ஜெயம் எடுக்க வேண்டியதிலே ஜெயம் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை எல்லா உள்ளங்களிலும் இன்றைக்கு தேவன் தருவாராக. ஹல்லேலூயா. நிச்சயமாக ஜெயம் கொள்ளுகிறவளாய் மாற வேண்டும். நோவா காலத்திலே, நோவா என்கிற ஒரு மனிதன் தவிர முழு உலகமே கெட்ட வழியில் நடந்தார்கள். அவள் ஒருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கவில்லை. ஆனால் இந்த முழு உலகமும் ஒரு வழியாய் செல்லும் பொழுது நோவா அதே வழியிலே இழுத்து செல்லப்படாமல் அவர் எழுத்து நின்று போராடினார். அல்லேலூயா. அந்த கெட்ட காரியங்கள் ஒன்றும் என்னை அணுகக்கூடாது. கெட்ட நடக்கைகள், மோசமான நடக்கைகள் நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. சோதோம் குமாரா லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும்
நடக்கும். இன்னைக்கு அப்படிதான் நடக்கிறது. எத்தனை கெட்ட காரியங்கள் வீடுகளுக்குள்ளே பார்த்தால், ஸ்கூல்ஸ்ல பார்த்தால், ஆபீஸ்களில் பார்த்தால், எங்கும் கெட்ட காரியங்கள் மலிந்து கிடக்கிறது. செல்போனுக்குள்ள எவ்வளவு கெட்ட காரியங்கள் மலிந்து கிடக்கிறது. நெட்ல, கம்ப்யூட்டர்ல, லேப்டாப்ல, ஐபேட்ல எத்தனை கெட்ட காரியங்கள் மலிந்து கிடக்கிறது. அது உலகம் அப்படியே கொண்டு செல்லுகிறது, கொண்டு செல்லுகிறது. ஆனா அப்படி கொண்டு செல்லப்படாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இந்த பொல்லாத நாட்களிலும் நான் பரிசுத்த வாழ்வில் ஜெயமெடுக்க முடியும், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லுகிற அந்த ஒரு அனுபவத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் பாபிலோனில் சென்றிருந்த பொழுதும் வேதம் சொல்லுகிறது, அவன் ராஜ போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தாமல் காத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. தானியேல் 1:8 மிக தெளிவாய் சொல்லுகிறது, தன்னை தீட்டுப்படுத்தாமல் காத்துக்கொண்டான். பாபிலோனே பயங்கரமான கெட்ட ஒரு இடம், கெட்டு குட்டிச்சவராய் கிடக்கிற ஒரு இடம். அங்கே அடிமையாய் போனவன், அடிமைத்தனத்தின் வேதனை ஒரு பக்கம், வாழ துடித்த வாலிப வயதில் கட்டுண்டவனாய் அடிமையாய் சிறை கைதியாய் கிடக்கிறேனே என்ற வேதனை ஒரு பக்கம், அதன் நடுவிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி கரைபடாத ஒரு வாழ்க்கைக்காக அவன் போராடி ஜெயம் கொண்டவன். அல்லேலூயா. ஏசாயாவில் ஒரு அருமையான வசனம் உண்டு, கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். அல்லேலூயா. அதுபோல அதுக்கு அந்த வசனத்துக்கு ஒரு சாட்சியாகத்தான் இந்த தானியேல் விளங்கினார். கர்த்தருக்கு பிரியமான தானியேல் கர்த்தருக்கு சித்தமானதை செய்ய முடியாத இடமாகிய பாபிலோனிலும் செய்தார். எனவே அவர் ஜெயம் கொண்டார். அவரை சிங்காசனத்தில் தேவன் உட்கார வைத்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே என்ன மாதிரி சூழ்நிலைகள் உங்களை மோதி கொண்டிருக்கின்றன, எந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களை சுமந்து சென்று கொண்டிருக்கின்றன, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சகோதரர்களே, வயோதிபர்களே, சகோதரிகளே, பெரியவர்களை எல்லாரும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எந்த சூழ்நிலையில் நீங்கள் தூக்கி செல்லப்படுகிறீர்கள்? அந்த சூழ்நிலை நல்லது தானா? நீங்கள் கொண்டு செல்லப்படுகிற வழி சரிதானா? அல்லது அது தவறென்றால் நீங்கள் கண்டிப்பாக அதிலே ஜெயம் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு அதிலே ஜெயம் கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அந்த பொல்லாதவர்களோடு சேரவில்லை. வேற வழி இல்லை, அவங்களோடு ஆடு மேய்க்க அப்பா அனுப்பும் பொழுது போகணும். ஆனா அவங்க கெட்ட காரியத்துக்கு இவன் பங்காளியா என்ன செய்யல, மாறவே இல்லை. அவங்க கூடியிருந்து எதையோ யோசிப்பானுங்க, எதையோ பண்ணுவானுங்க. அந்த காரியத்துக்கு நேராய் தன் கண்களை அவன் திருப்பவில்லை. அந்த காரியங்களுக்கு நேராய் தன் செவியை அவன் சாய்க்கவில்லை. அந்த காரியங்களுக்கு தன்னுடைய கைகளையோ கால்களையோ பங்காளியாய் அவன் விட்டு கொடுக்கவில்லை. அவன் தன்னை காத்து கொண்டான், ஜெயம் பெற்றான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் சேர்ந்து சிலருடைய வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. வா போகலாம், ஒருக்கா போயிட்டு வரலாம், வா இத ஒண்ணு பார்த்துட்டு வருவோம், வா இத ஒருக்கா தொட்டுப்பார், ருசித்துப்பார், பங்கெடுத்துப்பார் என்று சொல்லி கூட்டமா வந்து கொண்டு போயிடுறான். சேர்ந்து இழுத்துட்டு போயிடுறான். சொந்தக்காரங்க வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. கொண்டு செல்லப்படுகிறீர்கள், கொண்டு செல்லப்படுகிறீர்கள். காலை வேளையிலே சிந்தியுங்கள், நீங்கள் இந்த மனிதர்களால் சூழ்நிலைகளால் கொண்டு செல்லப்படுகிறவர்களாய் இராதபடி பரிசுத்த ஆவியினால் சுமந்து செல்லப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை ஆவிக்குள் நீங்கள் நிறுத்தும் பொழுது, பரிசுத்த ஆவியின் கரத்தில் நிறுத்தும் பொழுது, ஆவியானுடைய சத்தத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் செவி கொடுக்கும் பொழுது ஆவியானவராகிய ஜீவநதி உங்களை தூக்கி செல்லுவார். ஹல்லேலூயா, ஆமென். உலக சிநேகமாகிய நதியில் அல்ல, கெட்ட காரியங்களாகிய நதியில் அல்ல, ஜீவநதியாகிய பரிசுத்த ஆவியில், அந்த ஆவியினால் கொண்டு செல்லப்படுகிற பிள்ளைகளாய் நாம் மாறணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஜெய ஜீவியத்துக்கு நம்மை வழிநடத்தும். இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவி இல்லாதபடி நம்ம ஜெயம் பெறலாம் நினைத்தா ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணும் நடக்காது. மாம்ச பலத்தினாலே போராடுகிற வஞ்சிக்கிற ஆவிகளையும் அசுத்த ஆவிகளையும் ஜெயித்து நிக்க ஒருவருக்கும் முடியாது.
அதனால பரிசுத்த ஆவிக்குள் நம்மை நிலைநிறுத்திக் கொள்ளுவோம், ஆவிக்குள் ஜபம் பண்ணுவோம், ஆவிக்குள் நடப்போம், ஆவியினால் நடத்தப்படுவோம். இந்த ஒரு அனுபவம் எல்லாருடைய உள்ளத்தை நிரப்பிக் கொண்டிருக்க வேண்டும். உண்மையில் ஆவியானவருடைய கரங்களில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் ஆவியானவர் என்று பேசினதுனால காரியம் ஒன்று ஆகிவிடாது. அன்பானவர்களே, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது சொந்த இச்சையை மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். எனவே அன்பானவர்களே, இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களில் முதலாவது ஒரு ஜெயம் எடுக்க வேண்டும். நம்முடைய சம்பாஷணைகள் எப்படி இருக்கிறது? வீட்டிலே குடியிருந்து பேசினால் பேச்சு எந்த திசைக்கு நேராய் போகிறது யோசித்து பாருங்க. அந்த பேச்சு தேவனுக்கு பிரியமில்லாத திசைக்கு நேரால் போகிறது என்றால் நீங்கள் கொண்டு செல்லப்படுகிறீர்கள், கொண்டு செல்லப்படுகிறீர்கள். நண்பர்கள் கூடி பேசும் பொழுது சில வேளை ஏதோ ஒரு நண்பன் அவனுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கும், அதுக்கு நேராக கொண்டு போயிடுவான், பேச்சையே இழுத்துட்டு போயிடுவான். கொண்டு செல்லப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. ஆனால் நம்ம நாவடக்கம் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. இயேசுவை பற்றி பேச வேண்டிய நாவு, வசனத்தை பேச வேண்டிய நாவு, நாலு பேருக்கு காயமாற்றும்படி, ஆறுதல் சொல்லும்படி, திட்டப்படுத்தும்படி, பலப்படுத்தும்படி பயன்படுத்தப்பட வேண்டிய நாவு. அந்த நாவு மற்ற காரியங்களுக்காய், உடைக்கும் காரியங்களுக்காக, வேதனைப்படுத்தும் காரியங்களுக்காக, அல்லது ஆண்டவர் பிரியமில்லாத பேச்சுகளை பேசும் வார்த்தைகளுக்காக கொண்டு செல்லப்பட இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே இப்படி பல காரியங்கள் இருக்கலாம். நான் சிலதை சொன்னேன். எந்த விஷயத்திலும் நாம வந்து கூட்டத்தோடு கூட்டமாய் கொண்டு செல்லப்பட்டிருக்கூடாது. கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்குமா? விசாலமா இருக்குமா? கூட்டமா கொண்டு போயிடும். ஆனா ஜீவனுக்கு போகிற வழி எப்படி இருக்குமா? வழி எடுக்கமோ நெருக்கமா இருக்கும், நெருக்கமா இருக்கும். அதுல ஒவ்வொருத்தரா தான் பிரவேசிக்க முடியும். ஆமென். ஒன்றன் பின் ஒன்றாக தான் பிரவேசிக்க முடியும். கூட்டமா ஓட முடியாது. எல்லாரும் ஓடுகிறாங்க, நானும் ஓடுறேன்னு இந்த பாதையில் அப்படி இடம் இல்லை. அவரவரை தேவன் அழைத்த பாதையிலே நிறுத்தி நடத்துகின்றார். எனவே ஜீவனுக்கு போகிற வழி, அந்த வழியிலே ஓடுவோம். எல்லாராலும் கொண்டு போகப்படுகிற வழி விசாலமான வழி, அது கேட்டுக்கு போகிற வழி. எனவே கொண்டு போகப்படுகிற அந்த தன்மை நம்மை தோல்விக்குள் நடத்திவிடும். அதிலே ஜெயம் எடுக்கும் பொழுது நாம் ஜெயம் கொண்டு சிங்காசனத்தில் கிறிஸ்துவோடு கூட உட்கார முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அதே ஆதியாகமம் 37:13. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதர சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். ஸ்தோத்திரம். இங்கே இரண்டாவதாக அப்பா அவனை அழைத்து சொல்லுகிறார், மகனே, உன் சகோதரர்கள் சீகேமுக்கு ஆடுகளை மேய்க்கிறாள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். ஹல்லேலூயா. உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். நிச்சயமா யோசேப்புக்கு இஷ்டமில்லாத ஒரு இடம். எவர்களிடத்துக்கு? இரண்டாம் வசனத்துல தான் படித்தோம், துன்மார்க்கத்தனத்தை நடப்பித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களிடத்துக்கு. அங்க போகாம விரும்பவே இல்லை. ஸ்தோத்திரம். அதனாலதான் அவங்க எல்லாம் சீகேம் போகும்பொழுது இவன் வீட்டுல இருக்கிறான். ஆனா இப்ப அப்பா சொல்லுகிறார், நான் உன்னை அனுப்ப போகிறேன். சரி, போகிறேன் என்று சொல்லுகிறான். நிச்சயமா அவன் விரும்பாத இடம். அந்த சகோதரருடைய கிரியைகள் ஒன்றும் அவனுக்கு இஷ்டம் அல்ல. ஆனாலும் தகப்பன் சொல்லுகிறான், அங்கத்தான் நான் என்ன செய்ய போறேன், அனுப்ப போகிறேன். அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு முடியாத ஒரு நிலை, கீழ்ப்படிவதற்கு தடை, மனதிலே தடை இருக்கு. கீழ்ப்படுகிறதற்கு மனதிலே தடை. எப்படி இந்த சகோதரங்களை தேடி நான் போறது? எப்படி இந்த சகோதரர்கள் கூட போய் நான் நிக்கிறது என்று சொல்லி அவன் மனதுக்குள் இருந்த தடை, அதை அவன் ஜெயம் எடுத்தான். ஹல்லேலூயா. அவன் உடனே ஜெயம் எடுத்தான். அப்பாவிட்ட வேற ஒண்ணும் சொல்லல, இதோ போகிறேன். ஹல்லேலூயா. சில வேளை அப்பா சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படிதலில் ஒரு ஜெயம் வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தி ஹர்டில்ஸ் இன் ஒபேயிங் தி ஃபாதர்.
பரலோக அப்பா சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய தடைகள் இருக்கின்றன. மனதில் தான் தடைகள், வேறொன்றும் அல்ல. இந்த தடைகளை ஜெயிக்கிறவர்கள், ஜெயித்து அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே இந்த யோசேப்பு அன்றைக்கு அப்பா சொன்ன உடனே அவனுக்கு அந்த சகோதரருடைய காரியங்கள் ஒன்றும் பிடிக்காவிட்டாலும் உடனே போகிறேன் போனானே, அந்த கீழ்ப்படிதலில் அவன் எடுத்த ஜெயம் அவனை அடுத்த கொஞ்சம் வருஷங்கள் ரொம்ப கஷ்டத்துக்குள் நடத்தினாலும் அதுதான் அவனை சிங்காசனத்தில் உட்கார பண்ணினது. அல்லேலூயா. இந்த வீட்டை விட்டு அவன் புறப்பட்ட இந்த சந்தர்ப்பம், அப்பா திடீரென்று கூப்பிட்டு சொல்லுகிறார், அந்த சகோதரர் அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன், இந்த சகோதரர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் வா. அந்த காரியத்துக்கு உடனே கீழ்ப்படிஞ்சு வீட்டை விட்டு புறப்பட்டான். அப்புறம் அந்த வீட்டுக்கு வரல. அவன் வாழ்க்கை வித்தியாசமா கொண்டு செல்லப்பட்டது, ஆனால் தேவனால் கொண்டு செல்லப்பட்டது. ஹல்லேலூயா. சிங்காசனத்திற்கு அவன் செல்லுவதற்காக தேவன் அவனை வீட்டிலிருந்து புறப்பட பண்ணினா. ஹல்லேலூயா. ஆனா அது அவனுக்கு தெரியாது. கடைசியில அடுத்தடுத்த கட்டங்களில் பார்த்தால் அந்த வீட்டிலிருந்து நான் புறப்பட்ட நாளை நான் நினைவு கூறும் பொழுது, ஐயோ இப்படியாவது ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேனே, அந்த வீட்டிலிருந்து நான் புறப்பட்டேன், சிறைச்சாலையில கிடக்கிறனே, குழியில கிடக்கிறனே, எத்தனை வேதனைகள் அவனை வாட்டி இருக்கும், எத்தனை கஷ்டங்கள், அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து அந்த எனக்கு பிடித்தமில்லாத காரியங்களை செய்கிற சகோதரிடத்தில் போக அவர் சொல்லும் பொழுது, எனக்கு இஷ்டமில்லாத காரியத்தை என் அப்பா சொன்ன பொழுதும் நான் கீழ்ப்படிந்தேன். ஆனால் கீழ்ப்படுதலில் ஜெயம் பெற்ற எனக்கு குழியில் தூக்கி போடப்பட்ட, அடிமையாய் விற்கப்பட்ட, சிறை கைதியாய் மாற்றப்பட்ட சூழ்நிலைகள், ஆனால் அதே வழியினுடைய முடிவு, அதே பாதையினுடைய முடிவு சிங்காசனம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சில வேளை நீங்கள் கீழ்ப்படிவதற்கு கஷ்டமான விஷயங்களை தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் கீழ்ப்படிவதற்கு உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை தேவனுடைய வசனம் உங்களுக்கு சொல்லுகிறது. ஆனால் இங்கேதான் உங்கள் கீழ்ப்படிதல் சோதிக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். நீ கீழ்ப்படிதலில் ஜெயம் எடுக்கிறாயா இல்லையா, அது சோதிக்கப்படுகிறது. அந்த சோதனையில் ஜெயம் பெற்றால் சிங்காசனம் காத்திருக்கிறது. ஆமென். கீழ்ப்படிய ரொம்ப கஷ்டம், அதிலும் இந்த காலத்துல கீழ்ப்படியணும்னா எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் சில நாட்களுக்கு முன்பு பேசிக் கொண்டிருந்தார், நாம் எல்லாம் இளைஞர்களாய் இருந்த நாட்களில், பிள்ளைகளாய் சிறுவர்களாய் இருந்த நாட்களில் நம்முடைய அப்பா அம்மா ஒரு காரியத்தை சொன்னா அப்படியே பயந்து நடுங்கி உடனே கீழ்ப்படிவோம். சித்தப்பா பெரியப்பா மாமா மாமி யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னா உடனே அப்படியே, நம்ம பெரியவங்கன்னு சொன்னாலே உடனே கீழ்ப்படிவோம். தாத்தா பாட்டி சொன்னா உடனே கீழ்ப்படிவோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள் என்று பல எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒட்டுமொத்தத்தில் கீழ்ப்படிதல் என்பது இல்லாமல் போன ஒரு நிலையா இன்றைக்கு காணப்படுகிறது. கீழ்ப்படிதல் மிக குறைந்து போய்விட்டது. வீடுகளில் பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. பெற்றார் ஒன்றை சொன்னால் அதற்கு மறுபேச்சு பேசுகிறார். என்ன பெற்றாருக்கு ஒன்றும் தெரியாதது போல அவள் மறுபேச்சு பேசுகிறார், பெற்றாருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்ல அப்படி இல்லை, இப்படித்தான் செய்ய முடியும், அப்படித்தான் செய்யணும், என் விருப்பம் இப்படித்தான் என்றெல்லாம் அநேகர் பேசி நிற்கிறார்கள். நடத்துகிறவர்கள் கீழ்ப்படுகிறது கிடையாது. வேலை ஸ்தலங்களிலே நடத்துகிறோம் என்று சொன்னா அது செய்ய மாட்டார். கீழ்ப்படியாமைகள் மலிந்து கிடக்கிறது. சபைகளில் அப்படித்தான், நடத்துகிறவர்கள் கீழ்ப்படுகிறது கிடையாது. ஸ்தாபனங்களில் அப்படித்தான். இன்றைக்கு எங்கு பார்த்தால் இந்த கீழ்ப்படிதல் என்பது கிடைக்கிறதே இல்லை. ரொம்ப மோசமான ஒரு காலமா இருக்கிறது. அதனால் தான் தேவனுடைய மெய்யான ஆசீர்வாதங்களும் பலருக்கு கிடைக்கிறது இல்லை. அதான் உண்மை. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் தேவன் தம்முடைய மெய்யான ஆசீர்வாதங்களை தர முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, கீழ்ப்படிதல் என்கிற விஷயத்தில் ஒரு ஜெயம் எடுக்கணும். இந்த யோசேப்புடைய சூழ்நிலை எப்பொழுதும் உங்கள் மனதில் தங்கட்டும். பிடிக்காத சூழ்நிலை தான், இஷ்டமில்லாத இடத்துக்கு தான் போக அப்பா சொன்னார். ஆனா அத கண்டிப்பா போகணுமாப்பா என்று கூட ஒரு வார்த்தை கேட்காம உடனே இதோ போகிறேன்னு சொன்னான்.
அந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் கனம் பண்ணி அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு கீழ்ப்படிதல் என்பது வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளா இருக்கிறவர்கள் கீழ்ப்படுகிறீர்களா? இல்லை என்றால் நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நான் எப்படி இருந்தனோ சரி, ஆனா இனிமேல் இந்த வீட்டில் ஆண்டவர் என்னை ஒரு பிள்ளையா வச்சிருக்கிறாரு, என்னுடைய அப்பா அம்மா சொல்லுகிறதற்கு உடனே கீழ்ப்படிவேன். அப்படி பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் நீங்கள் தான் யோசேப்பை போல ஜெயம் கொள்ளுகிறவர்கள். உங்களுக்கு சிங்காசனம் காத்திருக்கிறது, உயர்வு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிறவர்களை தேவன் நிச்சயம் உயர்த்துவார். பிள்ளைகள், நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்கிற எந்த ஒரு பிள்ளைகள், வாலிபத்தில் இருந்தாலும் சிறு பிள்ளையா இருந்தாலும், நீங்கள் இன்றைக்கு ஒரு இருதயத்தில் திட்டமான ஒரு தீர்மானம் செய்யுங்க. என்னுடைய பெற்றோர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா. அது உன்னுடைய படிப்பு விஷயத்தில இருந்தாலும் சரி, அப்பா அம்மா சொல்றது கீழ்ப்படிந்தால் உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ விருப்ப பாடம் அது இதுன்னு சொல்லி சில வேளை அப்பா அம்மாவுடைய விருப்பத்துக்கு மீறி நீ போகும் பொழுது அது கர்த்தருக்கும் சந்தோஷம் அல்ல, உன் பெற்றோருக்கும் சந்தோஷம் அல்ல. சில நினைக்கிறாரு, இல்ல எங்க அப்பா அம்மா சொல்றது பாருங்க இப்படி இப்படி செய்தா எப்படி அது எப்படி வரும் என்று உனக்கு தெரிந்ததை வைத்து நீ சொல்லுகிறாய். ஆனால் கர்த்தருடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உனக்கு நான் கொடுத்த பெற்றோருக்கு நீ கீழ்ப்படி. ஹல்லேலூயா. அது கீழ்ப்படிந்தா, இதே யோசேப்பு எல்லாருக்கும் எக்ஸாம்பிள், அருமையான எக்ஸாம்பிள். கீழ்ப்படிந்த பொழுது சில வருஷம் கஷ்டப்பட்டான், மனம் ரொம்ப வேதனைப்படத்தக்கதா தான் இருந்துச்சு கொஞ்சம் வருஷங்கள். ஆனா அதே கீழ்ப்படிதல்னாலதான், அதே கஷ்டத்தின் பாதை தான் உயர்வுக்கு கொண்டு வந்தது. ஆமென். எனவே ஒருவேளை அப்பா அம்மா சொன்ன பாடத்தை எடுத்து படிக்கும் பொழுது சில கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். நீங்க நினைச்சது ஒண்ணும் நடக்காம வித்தியாசமான ஒரு பாதையில போகலாம். ஆனால் இந்த பாதை கர்த்தர் உனக்கு வைத்த பாதை. அதனாலதான் பெற்றோருடைய உள்ளத்திலே அதை போட்டு ஆண்டவர் உனக்கு சொல்லும்படி சொல்லி செய்திருக்கிறார். அதை கீழ்ப்படியும் பொழுது அந்த பாதையில் தான் நாளைக்கு உனக்கு உயர்வு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்றை நினைத்துக் கொள்ளணும், அதாவது இப்படி போய் இப்படி வந்துடக்கூடாது, இப்படி போய் இப்படி போறது நல்லது. உங்களுக்கு புரிஞ்சுதா? போர்டர் இருந்தா வரைஞ்சு காட்டியிருப்பேன். அதாவது இப்படி ஏறிட்டு இப்படி இறங்கிடக்கூடாது வாழ்க்கையில. கொஞ்சம் இறங்கிட்டு வேணாலும் அப்புறம் என்ன செய்யணும், ஏறணும். முடிவு மகிமையா இருக்கணும், எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. நான் விரும்பினது நான் அடைவேன் என்று சொல்லி போயிட்டு அப்படியே ஏறிட்டு அப்புறம் ஃபியூச்சர்ல என்ன செய்திடக்கூடாது, கீழறங்கிடக்கூடாது. அதுக்குதான் சொல்லுகிறது கீழ்ப்படிதல். கீழ்ப்படியும் பொழுது யோசேப்பு கீழறங்கினான், கீழறங்கினாலும் அப்புறம் உயர்ந்தான். ஹல்லேலூயா. இதுதான் கீழ்ப்படிதலுடைய ரகசியம். அதனால அப்பா அம்மா சொன்னது கீழ்ப்படிஞ்சு போயிட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர்ல அங்கிருந்து போன் பண்ணி அம்மாவை அப்பாவை டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்க கூடாது. இங்க சொன்ன கேட்டு வந்தேன், நடக்குது நடக்குது, ஒரே டார்ச்சர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பண்ணாதே. யோசேப்பு சரித்திரத்தை படித்துப்பா. அல்லேலூயா. நீ யோசேப்பை போல ஒருவேளை கீழ இறங்கி போகலாம், ஆனால் நாளைக்கு இதுதான் உயர்வின் பாதை. அல்லேலூயா. விவாக விஷயங்களில் பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள், எங்க அப்பா அம்மா எதையாவது பார்த்து வச்சிட கூடாது, அதனால நானே உன்னை பார்த்துக்கிறேன், தேவையில்லை, இந்த போக்கு சரியில்லை. உங்க அப்பா அம்மா உன்னை பெற்றெடுக்கிறதுக்கு தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள், அவர்கள் உனக்கு வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு ஆளை தெரிந்து தருவார்கள். பொறுமையுடன் காத்திரு, கீழ்ப்படி. ஹல்லேலூயா. கண்டிப்பா கீழ்ப்படியணும். சிம்சோன், எங்க அப்பா அம்மா எதையா பார்த்து வைப்பாங்க, இது எனக்கு கண்ணுக்கு பயங்கர பிடிச்சிட்டு அதனால இதைத்தான் அடையணும்னு சொல்லி பெற்றுக்கொண்டேன்னு ஏறி போனா ஃபியூச்சர் கீழே போயிட்டான். எவ்வளவு சங்கடம் பாத்தீங்களா? ஈசாக்கு, எங்க அப்பா இருக்கிறார், அவர் பார்த்து வைக்கட்டும், அவர் எது தந்தாலும் ஸ்தோத்திரம் அப்படி நினைச்சான். அவன் பாருங்க, அவன் வாழ்க்கை மேல எழும்பினது. ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது கவனித்துக் கொள்ள வேண்டும். சிலருக்கு ரொம்ப இது, எனக்கு இருக்கிற நாலெட்ஜுக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு நாலெட்ஜ் இல்லையே. என்ன இல்ல? சிலருக்கு நாலெட்ஜ்னாலே தெரியாது பாவம். சில அப்பா அம்மா
அவன் சொல்ற என்ன சொல்றான்னா, அவனுக்கு இருக்கிற அறிவு உங்களுக்கு என்ன இல்லையா, உங்களுக்கு இல்லையா, அப்படின்னு சொல்லானோ இல்லையோ திங்க் பண்ண, உள்ளத்துல உள்ளத்துல நினைச்சுக்கிட்டு இருக்கான், எங்க அப்பா அம்மா பாவம், அவளுக்கு ஒன்றும் தெரியலையே, அப்போ எனக்கு டேஸ்ட்டுக்கு அவர்கள் எப்படி இதெல்லாம் செலக்ட் பண்ணுவார்கள், இதுதான் சிலருக்கு போராட்டம். ஆனாலும் கொஞ்சம் சொல்லி வைப்போம், கொஞ்சம் சொல்லி வைப்போம், இதுல எல்லாம் நம்ம பிடிச்சு நிக்காட்டா லைஃப் மேட்டர், கவனமாக இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் ரொம்ப கவனமா இருந்து என்னையா சாதிக்க போறோம், நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சிட முடியுமா, ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது. நான் ஏற்கனவே இதை பற்றி வழக்கமா சொல்லியிருக்கேன், தெரியாதவங்களுக்கா சொல்லுகிறேன், நம்ம முகத்தின் அழகை தான் பார்ப்போம், அகத்தின் அழகு தெரியாது. நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க முகத்தின் அழகை பார்த்து, இதுதான் இதுதான் என் லைஃபையே அழகாக்குறது தான் நினைச்சுக்கிறான் நினைச்சுக்கிறான். ஆனா அங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிற வண்டவாளங்கள், கல்யாணத்துக்கு பிறகு தண்டவாளம் ஏறும் பொழுதுதான் நீ படாத பாடுபட போகிற கத்தருக்கு ஸ்தோத்திரம், அதெல்லாம் தெரியாது. அதனால நம்ம பார்த்தா வெளியே தானே பார்க்க போறோம், உள்ள இருக்கிறது எப்படி, சுபாவம் எப்படி, அதோடைய ஃபியூச்சர் எப்படி, அதோடைய ஃபியூச்சர்னா என்னது நம்ம ஊர்ல சொல்லாது, ஜாதகம் எப்படின்னு, ஜாதகம் பார்க்க மாட்டோம் நம்ம, அந்த எதிர்காலத்தை சொல்றேன், ஆண்டவர் கையில இருக்கு, யார் கையில இருக்கு, ஆண்டவர் கையில இருக்கு, உனக்கு தெரியுமா ஆயுள் நாள் எப்படின்னு, தெரியுமா வாழ்க்கையுடைய சூழ்நிலைகள் தெரியுமா, அப்ப இப்படியெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் நீங்க பார்க்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்வது சரியல்ல, ஹல்லேலூயா, அது புத்திசாலித்தனம் அல்ல. ஆனா இன்னைக்கு உலகமே டீச் பண்ணுது, ஃபைண்ட் யுவர் பார்ட்னர், ஃபைண்ட் யுவர் பார்ட்னர் தான் உலகம் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. உலகம் என்ன சொல்லுது, உலகத்திலேயே அறிவாளிகள் தங்களுடைய அறிவினால் பார்க்கும் பொழுது அநேக குடும்பங்கள் டைவர்ஸ் ஆகி போறதை நினைச்சு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க, நீ முதல்ல நல்லா பேசி பழகி நல்ல ஆளை பற்றி அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கைப்பிடி என்றுதான் இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் டீச் பண்றாங்க. அதை பார்த்து ஆவிக்குரிய போதகர்கள் அப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது. பைபிள் என்ன சொல்லுது, பைபிள் என்ன கருத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது, இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நீங்க பேசினாலும் பழகினாலும் உண்மை வெளிப்பட முடியாது. ஆமென். உங்கள்கிட்ட வரும்பொழுது அவன் ஒரு முகமூடி போட்டு வருவான், உங்கள்கிட்ட வரும்போது அவன் ஒரு முகமூடி போட்டு வருவான், அந்த முகமூடியைத்தான் நீ பார்ப்பாய், அந்த முகமூடி பேச்சுகளை தான் நீ நம்புவாய். ஆனால் அவனுடைய உண்மையான நிலைமை என்பது உனக்கு ஒருபொழுதும் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையில, அவளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன வச்சிருக்கான் தெரியாது, ஒரேடியா ஆண்டவரே நீங்க எதை வச்சீங்களோ அதை தாங்கப்பா என்று ஈசாக்கை போல அந்த பரம தகப்பனுக்கும் பெற்றோருக்கும் நம்மளை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து நின்னுட்டோம்னா ஃபியூச்சர் வில் பி எ பிளஸிங், ஹல்லேலூயா, நிச்சயம் ஆசீர்வாதம். சில சொல்லுவாங்க, அப்பா அம்மா சொன்னதை கல்யாணம் பண்ணேன் இப்ப பாடாபடுறேன், அது ஏன் அப்படி சொல்றாங்க, இந்த யோசேப்பு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் 13 வருஷத்துல அவங்க இருக்காங்க, இப்போ நம்ம சொன்ன இல்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இறக்கம் தான், இறங்கி போயிட்டு 13 வருஷம் என்ன பாடுபட்டான், ஆனா அந்த பாதை தான் அப்புறம் அவனை கொண்டு அப்படியே லிஃப்ட் பண்ணி உயர்வுல கொண்டு வச்சிருச்சு, ஹல்லேலூயா. எனவே அப்பா அம்மா சொன்னதை நான் சொன்ன ஆளை நான் கல்யாணம் பண்ணேன், அல்லது அப்பா அம்மா சொன்ன பெண்ணை நான் கல்யாணம் பண்ணேன், அதனால இன்னைக்கு கஷ்டப்படுறேன்னு யாராவது சொல்றீங்கன்னா தயவு செய்து இந்த வசனத்தை விசுவாசித்து ஆண்டோர் கையில ஒப்பு கொடுங்க, கர்த்தர் வர வர உங்களை ஒரு உயர்வுக்குள் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா உன்னுடைய அப்பா அம்மாவை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். எந்த விஷயத்தில், உன்னுடைய பெற்றோர் என்ற ஸ்தானத்திலே நீ கனம் பண்றியோ இல்லையோ அவர்களை உனக்கு தந்த தகப்பன் கனம் பண்றார். ஹல்லேலூயா. இதை எல்லாரும் நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுக்கிடணும். அப்பா அம்மா ஒருவேளை பலன் இல்லாதவர்களா இருக்கலாம், அறிவு குறைந்தவர்களா இருக்கலாம், பெரிய பைசா பண விஷயத்தில் பெரிய பலன் இல்லாதவர்களா இருக்கலாம், ஆள்படி இல்லாதவர்களா இருக்கலாம், இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தகப்பன் தாய் ஸ்தானத்திலே அவர்களை வைத்து எந்நாளும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர்களை கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் அந்த கனத்தை அவர்களுக்கு கொடுத்து கீழ்படிய பழகிட்டீங்கன்னா ஒரு நாளும் உங்களுக்கு குறை வராது, உங்க ஃபியூச்சர் ரொம்ப எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க பைபிள் சொல்லுகிற வழி. அதனால தான் நான் இவ்வளவு திட்டமும் தைரியமா சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பைபிள் சொன்னதுக்கு மாற்று வழி கிடையவே கிடையாது. ஆகையினாலே உலகத்திலே 1000 எக்ஸாம்பிள் சொல்லலாம், நீங்க நெகட்டிவ் எக்ஸாம்பிள் எதை சொன்னாலும் நான் சொல்லுவேன், அவர்கள் யோசேப்பு கடந்து சென்ற 13 வருஷ பாதையில இருக்கிறாங்க, சின்சியரா இருந்தாங்கன்னா கர்த்தர் அடுத்தது உயர்த்துவார். ஹல்லேலூயா, அதான் உண்மை.
அதுல முறுமுறுத்து நாம தளர்ந்து போக கூடாது. அதுல வேற முடிவுகள் ஒண்ணு எடுக்கண்டாம். நம்ம விசுவாசத்தோடு இருப்போம், பொறுமையோடு இருப்போம், கீழ்ப்படிதலுக்கு நம்மை நூற்றுக்கு நூறு என்ன செய்வோம், ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. எந்த காரியத்திலும் அப்படித்தான். அதே போல மனைவிகளே உங்கள் வசனம் இருக்கா, மறந்திருக்கும் சிலருக்கு. மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், தெளிவாய் கூப்பிட்டு சொல்லி இருக்கிறது. மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த கீழ்ப்படிதல் குடும்பத்தில் வரும் பொழுதுதான் குடும்பத்தில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன்னா நம் மனைவிகளை ஒரு தட்டு தட்டணும் என்பதற்காக அல்ல, பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதான் விஷயம். பைபிள் சொல்லுகிறது போல நம்ம நடந்தால் நிச்சயம் குடும்பத்தில் ஆசீர்வாதம். இவ என்ன பாருங்க, நீங்க 1000 சொல்லலாம், ஐயோ இவரு கீழ்ப்படிஞ்சா அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார், அவர் எப்படியும் பண்ணட்டு. நீங்க வசனத்துக்கு நடுங்கி கீழ்ப்படிஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்க அதுக்கு ஒரு சாட்சியா மாறுவீங்க, நிச்சயமா நான் சொல்றேன். எந்த காரணம் நீங்க சொல்லுங்க, என்ன காரணத்தினால என் புருஷனுக்கு நான் கீழ்ப்படிய முடியாது. பைபிள் சொல்லுது கீழ்ப்படியணும்னு தானே சொல்லுது, அதுக்கு நம்ம காரணம் சொல்லி தப்பவே முடியாது அல்லவா. தைரியமா கீழ்ப்படிங்க, 100% பைபிள் வசனத்தை நம்புங்க, புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஒருவேளை அதுலேயும் யோசேப்பின் முதல் 13 வருட அனுபவங்கள் இருக்கலாம், சிலருக்கு இருக்கலாம். ஆனா கண்டிப்பா அது உங்களை மோசத்துக்கு நேரா நடத்தாது. திரும்ப ஆண்டவர் எங்க கொண்டு வந்துருவாரு, நீங்க எதிர்பாராத உயர்வுக்குள் உங்கள் குடும்பத்தை கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஐயே இவர் சொல்லு கேட்டா இவர் எல்லாம் குழப்பி போடுவார். சிலர் சொல்றது குழப்பி போடுவார், இவர் கையில பணத்தை கொடுத்தா இவர் குழப்பிடுவார், அப்படி செய்திருவார் இப்படி செய்திருவார். சிலது உண்மைதாங்க, நானும் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனாலும் கர்த்தர் குழப்ப மாட்டார். ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதுக்கு நாம கீழ்ப்படியும் பொழுது குழப்புகிற புருஷனையும் குழப்ப விடாமல் மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதுக்கு நீங்க கீழ்ப்படிந்தால் உங்கள் புருஷர்கள் எவ்வளவு வித்தியாசமான ஆட்களா இருந்தாலும் அவர்களை மாற்ற இந்த இயேசு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை மாற்றனா ஆளை மாற்றேன்னு நினைச்சிடா இங்க, தயவு செய்து அவருடைய கெட்ட காரியங்களா நல்ல காரியங்களா மாற்ற. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, மனைவிகள் எப்பொழுதுமே ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுத்துருங்க. இனி ஒரு பிரசங்கம் பண்ண வைக்கவே வேண்டாம். இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லும் பொழுதே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்ய போகிறேன். சாரால் எப்படி கீழ்ப்படிஞ்சாலும் ஆபிரகாமுக்கு சொல்லுங்க, சகோதரிகள் பக்கம் சத்தமா சொல்லுங்க, ஆண்டவனே என்று சொல்லி சொல்ல மாட்டீங்களே, தைரியமா சொல்லுங்க. சாராள் புருஷனை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு என்ன செய்தாளாம், கீழ்ப்படிந்தாள். அதோட அர்த்தம் என்ன, என்னை ஆண்டு கொண்டவனே, என்னை ஆண்டு கொண்டவனே, அப்படிதானே ஆண்டவனே சொன்னா எப்படி? அந்த மாதிரி பைபிள் சொல்லு. வசனத்தை வாசித்துருவோமா, 1 பேதுரு 3:6 வாசிப்போம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, அவள் ஆண்டவனே என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள், நீங்களும் நன்மை செய்து ஒரு தீமைக்கும் ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள். அல்லேலூயா. நன்மை செய்து ஆபத்துக்கு பயப்படாம இருங்க. வசனத்தின்படி என் புருஷனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி அந்த நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஆபத்துக்கு பயப்படாதீங்க, ஆபத்து வராது, கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இப்படி கீழ்ப்படிஞ்சா என் குடும்பத்துக்கு ஆபத்து வந்துடும், பொருளாதாரத்தை இவர் அழிச்சு போடுவாரு, இல்ல தன்னிஷ்டமா செய்து என் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை உண்டாக்கிடுவாரு, இப்படி எல்லாம் ஆபத்து வரும். வசனம் சொல்லுது ஆபத்துக்கு பயப்படாம் வேண்டாம். ஹல்லேலூயா. நன்மை செய், வசனத்துக்கு கீழ்ப்படி, ஆபத்துக்கு பயப்படாதே, நீ அவளுக்கு பிள்ளைகளா இருப்பாய், சாராளுக்கு பிள்ளையா இருப்பாய். ஹல்லேலூயா. உண்மை உண்மை, பயப்படவே கூடாது. தைரியமா ஆண்டோடு ஜோமன், ஆண்டவரே நீங்க சொன்னீங்கப்பா எனக்கு தந்த புருஷன் அவர் சொல்லுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி சந்தோஷமா 100க்கு 100 கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை வரும் நாட்களில் நிச்சயம் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவர் குடிக்கிற பழக்கம் உள்ளவரா இருக்கலாம், குடிக்கிற பழக்கம் உள்ளவரா இருந்தாலும் உங்கள் கணவனை ஒரு பொழுதும் நீங்கள் பரிகசிக்க கூடாது, அவரை மோசமா பேசக்கூடாது, அவரை ஏதோ 2ந்தர நபர் போல நடத்தக்கூடாது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அதுல நல்லா இருங்க. அவர் குடிக்கிறது தப்பு, ஆனால் அவர் அப்படி ஒரு காரியம் செய்தார்னு சொல்லி நீங்க வித்தியாசமா நடந்து கொள்ளாதீங்க. நீங்க உங்க சாட்சியை காத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக அந்த குடிக்கிற ஒரு கணவனுக்கும் ஒரு நல்ல உண்மையுள்ள மனைவியாக நீங்க சாட்சி உள்ள மனைவியாய் வாயில் வந்தபடி பேசாம குடிச்சிட்டு வந்தவன தேவையில்லாம அவரை ட்ரீட் பண்ணாம ஒழுங்கான முறையில் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். கர்த்தர் சீக்கிரமாய் கிரியை செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுக்கும் வசனம் இருக்கு, அதே ஒன்று பேதுருள்ளதான் இருக்கிறது, அதையும் வாசிப்போம். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். எவ்வளவு கிளியரா சொல்லிருக்கு பாத்தீங்களா, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. நீங்க அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடாது, அதான் சொல்லி இருக்கு. போதனை இன்றி நீங்க அவர்களுக்கு புத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்க வேண்டாம், உங்கள் கற்புள்ள பயபக்தியுள்ள நடக்கை அவர்கள் கண்டு அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, எபேசியர்லே உங்களுக்கு மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5:22 சொல்லுகிறது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. அந்த பைபிள் வசனமாக்கும் சும்மா லைட்டா எடுக்க முடியாது. கர்த்தருக்கு நீங்க எப்படி கீழ்ப்படுறீங்களோ, பாயிண்ட் டு பி நோட்டட், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. அப்ப எவ்வளவு கனம் கொடுக்கணும், அதான் சாராள் ஆண்டவனே என்று சொல்லி என்ன செய்தாளாம், கீழ்ப்படிந்தாளாம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியது போல உங்க சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியணும். அது மட்டுமல்ல, 33 மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். பயபக்தியாய் இருக்க கடவள். புருஷனை பற்றி அவ்வளவு மதிப்பு இருக்க வேண்டும், ஒரு கனம் இருக்க வேண்டும், உள்ளத்திலும் இருக்கணும், வார்த்தையிலும் இருக்கணும், நடக்கையிலும் இருக்கணும், மற்றவர்களுக்கு முன்பாக பேசும் பொழுதும் இருக்கணும். புருஷனை அவ்வளவு கனமாக எல்லாரும் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆங்கிலத்திலே ஒரு மொழிபெயர்ப்பிலே வைஃப்ஸ் பி சப்மிசிவ் டு யுவர் ஹஸ்பண்ட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு உங்களை அர்ப்பணித்தவர்களாக இருங்கள், பயபக்தியோடு இருங்கள்னு சொல்லுக்கு ஆங்கிலத்திலே ஒரு மொழிபெயர்ப்பிலே பி சப்மிசிவ், நீங்கள் அர்ப்பணித்தவர்களா இருங்க. உங்க புருஷர்களுக்கு என்ன செய்யுங்க, அர்ப்பணித்தவர்களா இருங்கள். எனவே மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுதலில் தேவன் அந்த குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சகோதரிகளாயில் இன்னைக்கு குடும்பத்தை குறித்து வேதனையோடு பாரத்தோடு இருக்கிறீங்களா, ஒரு தீர்மானம் என்ன கேடுங்க, 100க்கு 100 என் புருஷன் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்யும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். புருஷன் சொல்லுகிறதை செய்யும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த தீர்மானத்தை நீங்கள் இன்றைக்கு செய்து கொண்டீங்கன்னா இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படி கீழ்ப்படிந்ததுனாலே சில கஷ்டங்களை சில வேளை அனுபவித்தாலும் அந்த கஷ்டங்கள் தான் உங்கள் உயர்வுக்கு படிகளாய் பாதைகளாய் தேவன் அமைத்து கொடுக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வசனத்துக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகள் என்றார், வசனத்துக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகள் என்றால் இந்த காரியத்துக்கு வசனம் சொல்லுகிற காரியத்துக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படி, கண்டிப்பா கீழ்ப்படிங்க. எனக்கு ஆண்டவர் தருகிற அந்த யோசனைகளை நான் சொல்லுகிறேன். இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயர் 13:17 என்று நினைக்கின்றேன், வாசியுங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. கீழ்ப்படிந்து அடங்குங்கள், எவ்வளவு நீட்டா போட்டிருக்கு. வார்த்தைகளை மதிப்பு கொடுத்து நீங்கள் கவனியுங்கள். உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்க என்ன செய்யணுமா, கீழ்ப்படிந்து
அவளுக்கு அடங்குங்கள் அடங்குங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மிஞ்சி போகாதிருங்கள், நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் இருக்கு. நடத்துகிறவன் சொல்லும் பொழுது உங்க ஆபீசரா இருக்கலாம், உங்க மேல இருக்கிற ஹெச்எம்ஆ இருக்கலாம், சூப்பர்வைசரா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், வேறு தொழில நடத்துகிற மேனேஜரா இருக்கட்டும், இத்தனையோ பேர் இருக்கிறாங்க உங்களை நடத்துகிறவர்கள். உங்களை நடத்துகிறவர்கள் யாரா இருந்தாலும் வசனம் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை, நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். அவர்களுக்கு மிஞ்சி ஒரு காரியத்திலும் நம்ம என்ன செய்திட கூடாது, போயிடக்கூடாது, பேசக்கூடாது, செயல்படக்கூடாது. இதுல நம்ம கரெக்டா இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கொண்டு வருகிற விஷயங்கள். அல்லேலூயா. எனவே இதுலயும் நம்ம கரெக்டாக இருப்போம். இதுல குறிப்பா என்ன சொல்லியிருக்கு, உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவன் அது யாரு, ஆவிக்குரிய காரியத்தில் உங்களை நடத்துகிறவர்கள். அதுதானே, அவர்கள் தானே ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ண முடியும். உங்க ஆபீசரும் மேனேஜரும் உங்க ஆத்மாவுக்கு என்ன செய்ய முடியாது, உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் அல்ல, அவர்கள் பணியிலே உங்களை பயன்படுத்துகிறவர்கள். அப்ப இந்த வசனம் ஸ்பெசிபிக்கா ஊழியர்களுக்கு தான் சொல்லியிருக்கு, ஆவிக்குரிய ரீதியாக உங்களை நடத்தும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து அடங்குங்கள். எனவே கீழ்ப்படிதல் என்பது எல்லா பகுதியிலும் வர வேண்டும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வசனத்தையும் கூட வாசித்து விட்டு அடுத்த பகுதிக்கு நாம கடந்து செல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 4:7 வாசித்துருங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸ்தோத்திரம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவன் ஒரு காரியம் சொன்னாருன்னா வலது இடதுபுறம் சிந்திக்கவே கூடாது. ஆண்டவரே அப்படி இல்லை இப்படின்னு நம்ம திரும்ப ஜெபம் பண்ண கூடாது. தேவன் ஒன்றை சொல்லிவிட்டார், இது தேவன் சொன்னது என்று எனக்கு கிளியரா புரிந்து விட்டது, உடனே அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் பொழுது தேவ ஆசீர்வாதம், மெய்யான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். Praise the Lord. Hallelujah. கீழ்ப்படிய வேண்டும், ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை, அவர் எழுதி தந்திருக்கிறார் பைபிள்ல, அது உங்களுக்கு வெளிப்பட்டாகிவிட்டது. ஆம், ஞான ஸ்நானம் என்பது தேவனுடைய ஒரு கட்டளை, அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் வந்த பிறகு அதுல நாட்களை இழுப்பது சரியல்ல. அது தேவ சித்தம், தேவ கட்டளை என்று தெரிந்து விட்டது அல்லவா, பிறகு நீங்கள் ஏன் அதை பற்றி திரும்ப திரும்ப நாட்களை இழுத்து கொண்டு இருக்க வேண்டும், உடனே கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. ஞான ஸ்நானம், அபிஷேகம் பெறுதல், தேவனுடைய சத்திய உபதேசங்களின் விவரங்கள் ஒவ்வொன்றாய் நமக்கு தெரிய வரும் பொழுது இது தேவன் சொன்னது, இதுக்கு நான் கீழ்ப்படிவேன், இதுக்கு நான் கீழ்ப்படிவேன், உடனுக்குடன் அந்த கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிற இருதயம், கீழ்ப்படிதலினால் நிறைந்திருக்கிற ஒரு உள்ளம், அந்த உள்ளம் தான் தேவன் விரும்பி ஆசீர்வதிக்கிற, உயர்த்தி மகிழுகிற அருமையான உள்ளம். ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதலுக்கு இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையில் தடைகள் இருக்கிறது, பெற்றோருக்கு கீழ்ப்படிய எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருதயத்துக்குள்ள தடையான சிந்தனைகள் இருக்கிறது, புருஷனுக்கு கீழ்ப்படிய எத்தனை மனைவிகளுடைய உள்ளத்தில் இன்றைக்கு தடையான சிந்தனைகள் இருக்கிறது, ஊழியர்களுக்கு கீழ்ப்படிய, உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிய எத்தனை விசுவாசிகள் அல்லது ஊழியர்களுடைய உள்ளங்களிலே இன்றைக்கு தடையான சிந்தைகள் இருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிய எத்தனை பேருடைய உள்ளங்களில் தடையான சிந்தனை இருக்கிறது. அந்த தடைகளை யோசேப்பை போல ஜெயித்தால் சிங்காசனத்தில் உட்காரலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் மிகவும் தெளிவானது, மிகவும் தெளிவான ஸ்தோத்திரம். இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாய் ஆவியானவர் அதை உங்கள் முன்னால் அடியேன் உடைய நாவினாலே பேசி இருக்கிறார். முன்னாலேயும் ஒரு தடவை கீழ்ப்படிதலை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு ரொம்ப யோசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். இன்னைக்கு கீழ்ப்படிதல் என்கிற பாயிண்ட ரொம்ப யோசிக்காம வந்தேன். ஆனால் இன்றைக்கு தான் கர்த்தரதை உங்களுக்கு தேவை என்று அவர் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, கீழ்ப்படிதல் என்பதில் தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். இதை ஒருபொழுதும் மறக்காதிருங்கள். அந்த கீழ்ப்படிதலுக்கு 100க்கு 100 ஒப்பு கொடுங்க. கீழ்ப்படிதல் என்கிற விஷயத்தில் ஜெயம் கொள்ளுங்கள். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் சிங்காசனத்தை தருவார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஆதியாகமம் 37
23-24 வாசிப்போம். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவரண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் அவன் வாழ்க்கையில் ஒரு நாளும் மாறாத ஒரு பெரிய வடுவை உள்ளத்தில் ஏற்படுத்தின சம்பவம். ரொம்ப கஷ்டங்கள் பட்டிருக்கிறான் யோசேப்பு. சிறைச்சாலையில அவனுடைய காலை தொழுமரத்தில் கட்டி வைத்திருந்தார்கள் என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் அவன் சிறைச்சாலையில ரொம்ப கஷ்டப்பட்டான். உண்மைதான், போத்திபார் வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டான் வீண் பழியினாலே. உண்மைதான், அடிமையா அவனு அந்த இஸ்மவேலர்கள் கொண்டு போத்திபார்ட்ட வில பேசி வித்தாங்க. ரொம்ப கஷ்டம்தான். எல்லாத்த விட பெரிய கஷ்டம் சொந்த சகோதரங்களுடைய கையிலே. அந்த சொந்த சகோதரங்களுடைய நலன் விசாரிக்கும்படி வந்த இடத்திலே அவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் உரிந்து அவனை காய் தூக்கி அந்த வெறும் குழியில போட்டு சாகடிக்கும்படியாய் போட்டார்களே. அது அவன் வாழ்க்கையில ஒரு காலமும் என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது. போத்திபார் கையில உள்ளதை மறந்துடலாம் ஐயா, அவன் அந்நிய மனுஷன். சிறைச்சாலை அதிபதி செய்தது அவன் வந்து அவனுடைய டியூட்டியை செஞ்சான், விட அவனை மறந்துடும். ஆனா அந்த இஸ்மவேலையும் விட்டான், அதை அவன் அவன் பழைப்பு, அவன் அப்படித்தான் செய்வான், அவன் பிசினஸ் விட்டுடலாம். சொந்த சகோதரங்களுடைய கையினாலே அந்த பலவரண அங்கி கிழிக்கப்பட்டு வஸ்திரம் இல்லாதவனாய் தூக்கி குழியில போடப்பட்டது. யாருடைய நலன் விசாரிக்க வந்தேனோ அவர்களே என்னை தூக்கி குழியில சொல்லும் போது அதுதான் ஆறாத வடுவாக இருக்கும். ஆனா அதை அவன் ஜெயித்தான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவன் வாழ்வில் உயர்வு வந்தது சும்மா அல்ல. அந்த மறக்க முடியாத காயத்தை, அந்த பயங்கரமான வடு, அதை ஜெயித்து அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்தான். ஹல்லேலூயா. ஏற்கனவே ஜெயித்துட்டான் உள்ளத்துல, அதனாலதான் ஆண்டவர் அவனை தூக்கி உட்கார வச்சாரு. பிறகு அவங்க எல்லாம் வந்தாங்க. வரும்பொழுது எவ்வளவு அழகா நடந்து கொண்டான். எந்த பழிவாங்கும் தன்மை இல்லை, எந்த எரிச்சல் கோபம் வைராக்கியம் இல்லை. அதிலே தெரிகிறது அவன் அந்த காயங்கள் ஆற்றப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அல்லது நம்முடைய வார்த்தையில சொன்னா அந்த காயத்தை அவன் என்ன செஞ்சிருக்கிறான், ஜெயித்திருக்கிறான். இன்றைக்கு அன்பானவர்களே, உங்களின் அநேகருடைய வாழ்க்கை பிரகாசம் இல்லாம போக ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? காயங்களை ஜெயிக்கவில்லை. என்ன ஜெயிக்கல சொல்லுங்க? காயங்களை நீங்க ஜெயிக்கல. சாத்தான் ஏதோ ஒரு காரணத்தினால யாரையோ கொண்டு உங்களை காயப்படுத்தி குற்றுயிர் ஆக்கினான். அவனுக்கு என்ன வேண்டும்? உங்களை அதோட கீழே தள்ளி போடணும், உங்க பிரகாசத்தை இல்லாம ஆக்கணும். அதுக்கு தான் அவன் காயப்படுத்தினான். நீங்களும் அதுக்கு இடம் கொடுத்துட்டு அப்படியே அந்த காயத்தை நினைச்சு நினைச்சு வாழ்க்கையெல்லாம் சொல்லி 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 அப்படியே இருக்கிறீங்க. ஜெயம் கொள்ளல. இது சாத்தான் எதுக்கு உண்டாக்குனா? அதை பார்க்கணும், அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளணும். அந்த பொல்லாத சாத்தானுடைய நோக்கத்துக்கு நாம விழுந்து போகாம அதுல ஜெயம் எடுக்கணும். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளையில ஒருத்தர் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். சில ரொம்ப இதை வச்சிருப்பாங்க மனசுல. வயசான பிறகு சொல்லுவாங்க, சின்னதுல இவன் செஞ்சான், சின்னதுல செஞ்சான், அப்படிலாம் பேசுவார்கள். வாலிபத்துல இவன் செஞ்சான், என் கல்யாணத்தன்னைக்கு இப்படி பண்ணிட்டான், இப்ப கல்யாணம் பண்ணி 55 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப என்ன சொல்லுவார்கள், என் கல்யாணத்தன்னைக்கு இவன் வந்துட்டான், பந்தியில ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டான் சொல்லிட்டே இருப்பாரு. இனி சொல்லிட்டு இருந்து ஏதா விஷயம் இருக்கா? உங்களுக்கே இது நல்லா இருக்கா? நீங்க அந்த காயத்தை ஏன் வளர்க்கணும்? அந்த காயத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாருடைய உள்ளத்திலும் யோசித்து பாருங்க, நீங்க எழும்பி வருவதற்கு ஒரு பெரிய கட்டு காயங்க. காலில் ஒரு காயத்தை வச்சுட்டு எவ்வளவுதான் குதிக்க முடியும், எவ்வளவுதான் எழும்ப முடியும், எவ்வளவுதான் நடக்க முடியும், அது சுளுக்குன்னு குத்திரும்ல வலி. அந்த காயம் ஆறுனா தானே நாம செயல்பட முடியும். இந்த காயத்தை ஆற விட மாட்டேன்னு சொல்லி திரும்ப 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 அதை உரசி பார்த்து 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 அதை பெருசாக்கி கொண்டே இருந்தால் வாழ்க்கையே பிரகாசம் இல்லாம போகும். வாழ்க்கையே வேதனைக்குள்ள கிடக்குது. என்ன வேதனை? தேவையில்லாத வேதனை. ஆண்டவர் சொல்ல, வீண் கவலை விடு, பாரத்தை என் மேல போடு. இதெல்லாம் சொன்னாலும் காயம் காயம் காயம். என்னைக்கு தான் காயம் ஆறும்? இது என்ன காயம் இது? யோசித்துக்கிடுங்க. இன்றைக்கு அந்த காயங்களையும் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிரமம்தான், ஆனா ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது, வசனங்கள் நமக்கு பலனா இருக்கும் பொழுது காயத்தை ஜெயிப்பது லேசான காரியம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
சின்ன வயதிலிருந்தே காயங்களை உள்ளத்துக்குள்ள ஸ்டாக் பண்ணாம பழகணும். வாலிபர்கள் வாலிப நாட்கள் எல்லாம் அப்படிதான், ஏதோ நடந்து போகும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேர் எல்லாமோ செய்வாங்க, செய்யாம இருப்பாங்களா? யாருடைய வாழ்க்கையை நீங்க கேட்டு பாருங்க, ஒரு தட்டுமுட்டு இல்லாம வந்தவங்க யாராவது இருக்காங்களா உலகத்துல? ஒருத்தரும் கிடையாது. அதனால இந்த காயங்களால் துவண்டு போக கூடாது. காயப்படும்போது கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும், ஆறிடும், அதோட விட்டுறணும். அதுக்கு பிறகு அதை மனசுல எடுக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், அது இயேசு கிறிஸ்து என்ன வழி நமக்கு காட்டி இருக்கிறார், காயப்படுத்தப்படும் பொழுதே அவர் காயமாற்றப்பட்டவராயிருந்தார். அல்லேலூயா, ரொம்ப ஆச்சரியம் அல்லவா? காயப்படுத்திக்கிட்டே இருக்கானுங்க, ஆனா அவர் உள்ளத்துல காயமாற்றப்பட்டவராகவே தொங்கிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்க முடியுது? உண்மை, நூற்றுக்கு நூறு உண்மை. அல்லேலூயா. காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, வார்த்தையினால காயப்படுத்தினாங்க, ஆயுதங்களால காயப்படுத்தினாங்க, என்னெல்லாமோ செஞ்சானுங்க. செஞ்சிட்டு இருக்கும் போதே அவர் ஏற்கனவே கெத்செமனையில என்ன அடைஞ்சாச்சு, ஆறுதல் அடைஞ்சிட்டாரு. அதனால இவங்க என்ன செய்தாலும் அவருக்கு ஒரு வேகமும் வரல, அவருக்கு ஒரு கோபமும் வரல, அவருக்கு ஒரு ஆத்திரமும் வரல, அவருக்கு வாயிலிருந்து ஒரு சாபமும் வரல. அவர் பாட்டுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? அமைதியா இருக்கிறார். வார்த்தையை நல்ல வார்த்தையா பேசினார். அந்த இயேசுதான் நமக்கு முன் மாதிரி. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம எழும்பணும். காயப்படுத்தும் பொழுதே காயமாற்றப்பட்ட நிலையில் நல்ல வார்த்தைகளை பிரதிபலிக்க கூடிய அளவுக்கு நாம உயர்ந்து வர வேண்டும். முடியுமா? ஒரு பதிலும் இல்லையே. முடியும். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. நாம ஆசைப்பட்டா, நாம அந்த மாதிரி வாழ்க்கையை விரும்பினா, கர்த்தர் அந்த மாதிரி நமக்கு ஜெயங்கொள்ள கிருபை தருவார். எனவே அன்பானவர்களே, காயங்களை ஜெயித்து விடுங்கள். சிலருக்கு சொந்த கணவன் மனைவிக்குள்ளே காயம். இவா இப்படி பேசிட்டாளே, நாலு பேர் முன்னால் என்ன விட்டு கொடுத்து பேசிட்டாளே, என் புருஷன் இந்த மாதிரி என்னை பேசிட்டாரு, இப்படி எல்லாம் சிலருக்கு காயம். அந்த காயங்கள் எல்லாம் ஆற வேண்டும். ஒரு காயமும் உள்ள இருக்க கூடாது. சில வயதான தகப்பன்மாருடைய உள்ளத்துல பயங்கர காயங்கள் இருக்கிறது. என்ன, இந்த சமயத்துல இவன் கைவிட்டுட்டு போயிட்டானே, என் மகன் கைவிட்டு போயிட்டானே, எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை தூக்கி சுமந்தேன், இவனை எப்படி வளர்த்தேன், எப்படி செய்தேன், என்னுடைய வேதனையில இவன் எனக்கு உதவி செய்யாம இப்படி ஒரு வார்த்தையை பேசி போட்டானே, காயம். அந்த காயத்தோட நீங்க உலக யாத்திரை முடிக்காதீங்க ஐயா, அந்த காயம் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காயமா இருக்கட்டு, நான் ரொம்ப ஒரு மனதுருக்கத்தோட சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆவியானவர் உங்கள் மேல் ஒரு மனதுருக்கத்தோடு இருக்கிறார் என்பது சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அநேகர் காயப்பட்டு கிடக்கு, குற்றுயிராய் கிடக்குறீங்க, எரிகோவுக்கு போற வழியில கிடக்கிறவனும் போல கிடக்குறீங்க வாழ்க்கையில. சமாரியன் இயேசு உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. காயங்களை ஆற்றுகிறவர், அவருக்கு இடம் கொடுங்க, காயங்களை ஜெயித்து எழும்புங்க. எழும்புனீங்கன்னா வாழ்க்கையிலே பெரிய சந்தோஷம், பெரிய வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு தான் உயர்வும் சிங்காசனமும் கர்த்தர் வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார். ஆமென். அடுத்ததாக 39:8-9 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் நமக்குண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஹல்லேலூயா. இந்த வசனங்களில் பார்க்கிறோம், அவன் சோதனையை ஜெயித்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில எப்படி எல்லாம் போராடுறான் பாத்தீங்களா சாத்தான், கொஞ்சம் சகோதரங்களை கொடுத்து அவங்க கெட்ட வழியில நடக்கிறவர்களா இருந்து அதன் மூலம் யோசேப்பு வாழ்க்கையை அப்படியே கொண்டு போய் சிதைக்க பார்த்தான், அதுல ஜெயித்துட்டான். அடுத்தது என்னாச்சு, அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வச்சிடலாமான்னு யோசித்தான், அதுலயும் டக்குன்னு ஜெயித்துட்டான். சகோதரங்களால் காயப்படுத்தப்பட்டதுனால இனி அந்த காயத்தை பெருசுப்படுத்தி காட்டி 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 நாளைக்கு இந்த இஸ்ரவேலுடைய நல்வாழ்வை கெடுக்கலாமா, இந்த இஸ்ரவேல் குடும்பத்தினுடைய வளர்ச்சியை கெடுக்கலாமா, அதுக்கு சாத்தான் நல்லா ட்ரை பண்ணான். அதுலயும் உள்ளத்துல ஜெயம் எடுத்துட்டான், காயங்களை ஜெயம் எடுத்துட்டான். அடுத்து பாருங்க, இன்னொரு அனுபவத்துல ஒரு சோதனையை போட்டு இதுல தள்ளி போட்டுடலாமா, இப்படி ஒரு வேசித்தனத்திலே
தள்ளி போட்டுடலாமா என்று சொல்லி சாத்தான் ஒரு அட்டம் எடுத்தான். அந்த சோதனையையும் யோசேப் என்கிற இளம் வாலிபன் அருமையாக ஜெயித்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு சில வேளை இப்படிப்பட்ட சோதனைகள் சிலருக்கு இருக்கலாம். சிந்தித்து பாருங்கள், வெளியே போறவர் இடத்திலே, ஆபீஸ்ல வேலை பார்க்கிற இடத்திலே, ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல பழகிற இடத்திலே, சர்ச்ல சபையிலே ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற விஷயங்களில், அறிமுகப்பட்டுக் கொள்ளுகிற விஷயங்களிலே சத்தான் இப்படிப்பட்ட சோதனைகளை கொண்டு வருவான். எங்க கொண்டு வருவான்னு தெரியாது, யாருக்குள் கொண்டு வருவான் தெரியாது, எங்கே பதிவிருக்கிறான் என்று தெரியாது, எங்கே கண்ணி வைத்திருக்கிறான் என்று தெரியாது. ரொம்ப பயங்கரம், இது ஒரு பயங்கரமான சர்ப்பம். யாரை விழுங்கலாமோ, எப்படி விழுங்கலாமோன்னு சொல்லி பதிவிருந்து தாக்குகிற சர்ப்பமாக இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த காரியத்தில் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, விலகி ஓடு. என்ன செய்? விலகி ஓடு. அதுதான் சொல்லுது, இதுக்கு எதிர்த்து நில்லுன்னு சொல்லல, இதுக்கு என்ன செய்யு சொல்லி இருக்கு, விலகி ஓடு, இடத்தை காலி பண்ணு, அந்த இடத்துக்கு போகாதே, அந்த போன் அட்டன் பண்ணாதே, அந்த லிங்க் வேண்டாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை துண்டித்து விடு. அல்லேலூயா. ஃபேஸ்புக்ல வரலாம், சோசியல் மீடியா ஏதோ ஒன்றில் வரலாம், அது சரியில்லைன்னு தெரிஞ்சா அதை டிஃப்ரெண்ட் பண்ணிவிடு. அல்லேலூயா. வேண்டாம், அப்படி ஒரு ஃப்ரெண்ட் எதுக்கு? உன் வாழ்க்கையை அறுத்து கொண்டு போற ஃப்ரெண்ட் எதற்கு? தேவையே இல்லை. அதுல கராரா இருக்கணும். யோசேப்பு உடனே விலகி ஓடினான். பிரைஸ் தி லார்ட். ஓடி தன்னுடைய ஜீவியத்தை காத்து கொண்டவன், சோதனையில் ஜெயமெடுத்தவன், அவனை கர்த்தர் சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஒரு வாலிப பையனா இருக்கலாம், வாலிப பிள்ளையா இருக்கலாம், ஒரு கணவனா இருக்கலாம், ஒரு மனைவியா இருக்கலாம், ஒரு மதிப்புக்குரிய ஒரு பெரிய மனுஷனா இருக்கலாம், பெரிய மனுஷியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இந்த சோதனைக்கு விலகி ஓடுங்கள். ஹல்லேலூயா. இந்த சோதனை நேரடியா நரகத்து கொண்டு போற சோதனை, டைரக்ட் டிக்கெட் நரகம், சந்தேகமே இல்லை. சாத்தானுடைய பயங்கரமான உபத்திரவங்கள், கடுமையான ஆக்கினைகள், பயங்கரமான புழுக்கடி, அவியாத அக்னி, சாகாத புழு, இது யாருக்கு? தனக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தை இப்படிப்பட்ட கெடுதிகளுக்கு விட்டு கொடுக்கிறவர்களுக்கு, இப்படிப்பட்ட கெடுதிகளுக்கு தேடி ஓடுகிறவர்களுக்கு வைத்திருக்கிற தண்டனை என்பது கொடுமையான கொடுமையான தண்டனை. அனுபவித்து தீரார். ஆகையினாலே மிக்க பயத்தோடு நடுக்கத்தோடு கெட்டு கிடக்கிற இந்த காலத்திலே, சீர்கட்டு கிடக்கிற இந்த காலத்திலே நாம் இந்த சோதனைகளிலே ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இந்த சோதனை கண்கள் வழியாய் வருகிறது, இந்த சோதனை காதுகள் வழியாய் வருகிறது, வேறு பல வழியாய் வருகிறது. எந்த வழியில் இந்த சோதனை வருகிறது? அந்த வழியிலே இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுத்து விடுங்கள். அல்லேலூயா. இந்த சோதனை உன் செல்போன் மூலமாக வரலாம், இந்த சோதனை உன்னை நெட் கனெக்ஷன் மூலமாக வரலாம், இந்த சோதனை உன் ஜன்னல் மூலமாக வரலாம், உன் பஸ் யாத்திரை மூலமாக வரலாம், ஏதோ ஒன்றின் மூலமாக வரலாம். ஜெயம் எடுத்து விடுங்கள். அல்லேலூயா. முளையிலே கிள்ளி அறிந்து விடும், வளர விட்டால் கஷ்டம், பாதிப்பு அதிகம். எனவே முளையிலே கிள்ளி எரிந்து போட வேண்டும். வாசலை டப் என்று அடைக்க பயப்படக்கூடாது. கர்த்தர் உங்களை ஜெயம் தர விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மாதிரி காரியத்துல முகத்துக்கு நேரா நறுக்குன்னு பேசி முடிச்சிடணும். அதுல யாரும் அதுல ஈவு இறக்கம் வைக்கப்படாது, டக்குன்னு முறிக்கணும், இல்லாவிட்ட முடியாது. யோசிப் பாத்தீங்களா, டக்குன்னு ஓடுனான். என் வஸ்திரத்தை வேணா நீ பிடிச்சி இழுத்த வஸ்திரத்தை வச்சுட்டு சொல்லிட்டு வஸ்திரத்தை விட்டுட்டு என்ன பண்ணிட்டான், ஓடிட்டான். அவன் அப்படி தன்னை காத்துக்கொண்டான். அந்த மாதிரி இருக்கணும் இல்லைன்னு சொன்னா உலகம் பொல்லாதது, கடைசி காலம் பயங்கரமானது, பாபிலோனி ஆவி சபைகளை குழப்பும்படி இப்படிப்பட்ட காரியங்களில் பயங்கரமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பரிசுத்தமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய மனவாட்டி, அந்த மனவாட்டியை கரைப்படுத்தும்படியாக சாத்தான் வஞ்சிக்கிற ஆவிகள் பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கிற காலம். எல்லாரும் எச்சரிப்பா இருப்போம், கவனமா இருப்போம். கர்த்தருக்குள் ஆவியானுடைய பலத்திலே
வசனத்திலும் ஆவியிலும் ஜப வாழ்க்கைகளிலும் சரியா இருந்தால்தான் இந்த சோதனை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கிறீங்க தானே? காலையில் எழும்பி ஜெபிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. காலையில் எழும்பி ரெண்டு மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன் ஐயா என்று சொல்லுவது கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நல்லா சொல்லுங்க, சொல்லுங்க தைரியமா. ரெண்டு கை, ரெண்டு மூணு கைகள் உயருதான், நிறைய இருக்கு. குட் குட் குட். அம்பளை சைட்ல இங்கேயும் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எப்படியும் ஒரு 20 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம சபை வளருது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இருக்கட்டும். 1 hour நான் காலையில எழும்பி ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறேன். நல்லா நல்லா வைத்துங்க, பார்க்கலாம். நல்லா ஸ்ட்ரைட்டா வைத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்படி ஒரு 100 தேரம் நினைக்கிறேன். 100க்கு மேல இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலையில எழும்பி? காலையில எழும்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரியில்லை. உலகம் பயங்கரமானது, கடைசி காலம். நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, ரொம்ப மோசமா. மோசத்திலிருந்து மோசத்துக்கு நேரா போயிட்டு இருக்கு உலகம். சபைகளுடைய நிலைமை ரொம்ப சங்கடமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நின்று பிடிக்க வேண்டும், தன் ஆத்மாவை காக்க அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இப்போ ஒரு தீர்மானம் செஞ்சிருங்க, இப்போ ஒரு தீர்மானம் செஞ்சிருங்க. குறைஞ்சது ஒரு மணி நேரம் காலையில் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அதுக்குள்ள வழி என்னன்னு முதல்ல பாருங்க, கரெக்ட் பண்ணுங்க. இதை நீ இழுத்து கொண்டிருந்தீங்கன்னா சரியாகாது. சோதனைகள் பலவிதமாய் வந்து கொண்டிருக்கிறது. அவைகளில் சிக்கி நம்ம விழுந்தோன்னா புற எழும்புறது கஷ்டம். சோதனையில் விழாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொன்னார், நீங்க ஒரு மணி நேரமா இது விழித்திருந்து ஜோமனு. நீ சோதனைக்கு உட்படாதபடி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஒரு மணி நேரமாயிலும் விழித்திருந்து ஜபிக்க கூடாதா? ஒரு மணி நேரமாயிலும் விழுத்திருந்து ஜபிக்க கூடாதா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் இருந்த வண்ணமாய் கையை உயர்த்தி ஆண்டுட்டு கேளுங்க. ஹல்லேலூயா, காலையில ஒரு மணி நேரம் நான் ஜபிக்க போறேன், ஒரு மணி நேரம் ஜபிக்க போறேன். நான் குடும்ப ஜபத்தை பற்றி இப்ப பேசல, அது பிள்ளைகள் தூக்க எழுமன பிறகு ஒரு அரை மணி நேரம் பண்ணுங்க, அது வேற. சாயங்காலம் பண்ணுங்க. இப்ப தனி ஜபம் காலையில ஒரு மணி நேரம். ஏன்னா 4 மணிக்கு எழுமனா தான் என் வேலை நடக்கும். அப்போ இன்னைக்குல இருந்து 3 மணிக்கு எழும்பும். பிரைஸ் தி லார்ட். 5 மணிக்கு எழும்பி என் காரியங்களை செய்யணும். அப்ப 4 மணிக்கு எழும்புங்க. நிச்சயமாக இதை செஞ்சீங்கன்னா சோதனையா கண்ணிகள் எல்லாம் தெறித்து போகும், ஜெயம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கைகளை போடலாம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். கடைசியாக ஆதியாகமம் 45:5 வாசிப்போம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இந்த வார்த்தை எதை வெளிப்படுத்துகிறது என்றால், பழிவாங்கும் தன்மையை யோசேப்பு ஜெயித்து விட்டான் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இவ்வளவு தீமை செய்தவங்களை பார்த்து சொல்றான், நீ ஒன்றும் விசனப்படாண்டா, பயப்படாண்டா. நீங்க இப்படி செய்ததுனால தான் என் ஆண்டவர் இந்த உயர்வுக்குள்ள கொண்டு வந்து இன்னைக்கு நம்மளை குடும்பத்தெல்லாம் காப்பாத்துறதுக்கு உள்ள உயர்விலே கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். அதனால அன்னைக்கு நீங்க செய்த போறது அது தீமையா தான் இருந்தது. ஆனா தீமையை தேவன் நன்மையா என்ன செஞ்சிட்டாரு, மாத்திட்டாரு. இனி அதை போட்டு பேசிட்டு இருந்த விஷயம் இல்லை என்று சொல்லி அருமையாக அவன் அந்த பழிவாங்கும் தன்மையை ஜெயித்து நிற்கிறான். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த காரியத்தை எத்தனை பேர் ஜெயித்திருக்கிறீர்கள்? நீங்கள் ஒருவரால் பாதிப்புகள் ஆக்கப்பட்டீர்கள், அப்புறம் நீங்க நல்லா தாழ்த்தி ஜோமன்னீங்க, அதனால கர்த்தர் உங்களை விடுவித்து உயர்த்தினார், அந்த உங்களை பாதிப்புகள் ஆக்கின நபரை தாழ்த்தினார். உடனே இப்ப நீங்க அவர் உங்க தெய்வ நாடி வரும் பொழுது நீங்க பழிவாங்கும் நடவடிக்கையில போயிட்டீங்கனாக்க அது சரியல்ல. இப்போ யோசேப்பை போல பழிவாங்கும் காரியங்கள்ல இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெயம் எடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பழிவாங்க கூடாது. சிலருக்கு ரொம்ப இந்த மோசமான குணம் இருக்கு. சிலருக்கு அவங்க ஒருவருடைய அப்பா ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாங்க, அந்த அப்பா உலகத்தை விட்டே போயிருப்பார், மகன்தான் இருப்பான். அவனுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டிய காரியம் வரும்பொழுது மற்றதை யோசிப்பான். முந்தின தலைமுறையில உள்ளதை யோசித்துட்டு
இவனுக்கு எப்படி உதவி செய்யுது, அவன் அப்பா எனக்கு என்ன பண்ணான், இதெல்லாம் ரொம்ப மோசமான காரியம். அந்த தலைமுறையில் நடந்ததை கூட அந்த பிள்ளைக்கு நன்மை செய்யறதுக்கு இதை ஒரு தடையா யோசித்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் மனுஷர்கள் பழிவாங்கும் தன்மையுடையவர்களா இருக்கிறத நாம பார்க்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாமோ பழிவாங்க கூடாது. அல்லேலூயா. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமைக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். தீமைக்கு என்ன செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். எவ்வளவு அழகா இயேசு நமக்கு படிப்பித்து கொடுத்திருக்கிறார். ஆகவே எந்த காரியத்திலும் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் வளர்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அதையும் இன்றைக்கே விட்டுவிட்டு அதிலே ஜெயம் எடுத்து விடுங்கள். சரி, நினைப்பாக போட்டு எது வரைக்கும் போவான் பார்ப்போம், என்னைக்காவது ஒரு நாள் ஆண்ட வருவான், அன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டேன். அது வேண்டாம். யோசிப்போம். அப்படிதான் என்னைக்கோ ஒரு நாள் வருவாங்கன்னு அவனுக்கு ஒருவளை தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அதுக்கு அவன் ஆயத்தமா இருந்தான். அவளுக்கு தீமை செய்யப்படாது. தீமை செய்து அவங்களுக்கு நான் கை நிறைய என்ன செய்யணும், நன்மை செய்யணும் என்று அவன் விரும்பினான். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இப்படியாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். நேரம் கடந்து சொல்லதனால நான் நிறுத்துகிறேன். 5 இந்த காரியங்களிலே யோசேப்பு ஜெயம் எடுத்தான். அந்நிய தேசத்திலே உயர் சிங்காசனத்திலே உட்கார வைத்து ஒரு ரட்சகனாக தன் குடும்பத்துக்கு, தான் போன நாட்டுக்கு, உலக நாடுகள் முழுவதுக்கும் அவன் போஷித்து காப்பாற்றுகிற ரட்சகனாக அவனை தேவன் உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. இந்த பையன் யார் தெரியுமா, ஒரு எபிரேய மேய்ப்பனுடைய வீட்டிலே பிறந்த ஒரு சின்ன தம்பி, சின்ன பிள்ளை. அவனை பார்த்தீங்கன்னா அவன் இவ்வளவு உயர்வுக்குள் வர்றதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. அவன் படிப்பு உண்டா, அவன் பழக்கம் உண்டா, அந்தஸ்து உண்டா, ஆள் உதவிகள் சப்போர்ட்டுகள் உண்டா, ஒண்ணும் கிடையாது. அவன் அப்படி ஒரு எபிரேய ஒரு மேய்ப்பனுடைய வீட்டுல பறந்து வளர்ந்து, அதுலயும் ஒரு கடைசி பையனை போல பென்யமீனுக்கு முன்னால, அப்படி அவன் வளர்ந்து வந்த பையன் இத்தனை கஷ்டங்கள் பட்டு அடுத்தடுத்து அவனுக்கு வந்த நிலைமைகளை பார்த்தா அவன் சிங்காசனத்தை உட்காரக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அவனுக்கு ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர் வீட்டுல அவனுக்கு சூட்டப்பட்ட பேரு, கெட்ட பேரு. அவன் எப்படி சிங்காசனத்துல ஏற முடியும்? அவன் அதுக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்கிறான், கன்விக்டட் புள்ளி மாதிரி. அப்படி இருந்தவன் எப்படி வர முடியும்? எந்த சாத்தியக்கூறும் இல்லை. அவன் சரித்திரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவனுடைய, அவனுக்கு அந்த பேக்ரவுண்ட் கிடையாது, அவனுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா அவன் இந்த மாதிரி காரியங்கள்ல ஜெயம் எடுத்த பொழுது ஆண்டவர் அவனை தூக்கி எதிர்பாராத இடத்துல வைத்தார். ஹல்லேலூயா. இதே மாதிரி நீங்க இன்னைக்கு வாலிபர்களே, பெரியவர்களே, இன்னைக்கு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்காக நினைத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆனா அதை அடைகிறதுக்குள்ள பாதை, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. பிரைஸ் தி லார்ட். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இனி இந்த உலகத்துல மட்டுமல்ல, அவர் சொன்னது ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்வேன். ஹல்லேலூயா. அது நித்திய நித்தியமாக நித்தியத்தை ஆளுகை செய்ய போகிற இயேசு ராஜா தன் சிங்காசனத்தில் நமக்கு ஒரு இடம் தருகிறார். ஆமென். இன்னைக்கு உலகத்துல 5 வருஷம் ஆட்சி செய்யறாங்க, 6 வருஷம் ஆட்சி செய்யறாங்க. அவங்களே எப்படி எல்லாம் பாருங்க, எல்லாமே அவங்க கைக்குள்ள இருக்கிற மாதிரி பேசுறாங்க, நடந்துக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து நித்திய நித்தியமா ஆட்சி செய்ய போற ராஜாவோட கூட இருந்து என்ன செய்ய போகிறோம், நாமும் ஆட்சி செய்ய போகிறோம். அப்படிப்பட்ட சிங்காசனத்தையாகும் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அதற்காகத்தான் சொல்லுகிறார், நீ ஜெயம் எடு. இந்த மக்களோடு மக்களா அவங்க கெட்ட காரியங்களை நீயும் போற அனுபவத்திலிருந்து ஜெயம் எடு. ரெண்டாவது, கீழ்ப்படிதல் என்கிற விஷயத்துக்கு தடையா வர்ற எல்லாத்திலையும் உடனடியாய் ஜெயம் எடு. காயங்கள் உன்னை கட்டி போடாதபடி அதுல என்ன செய், ஜெயம் எடு. சோதனைகளில் ஜெயம் எடு. கடைசியாக, பழிவாங்கும் சிந்தையில் என்ன செய், ஜெயம் எடு. எல்லாம் ஜோமனோமா தேவ சமூகத்தில் இந்த 5 காரியங்களை வைத்து கொஞ்சம் பொறுப்பா உண்மையா உள்ளம் திறந்து ஜெபித்து அந்த யோசேப்புக்கு தேவன் கொடுத்த உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அதை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆவலோடு கண்களை மூடி இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நீங்க நினையாத காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர சித்தமா இருக்கிறார். இவ்வளவு தேவ செய்தி உனக்கு நேராய் எதற்காக கடந்து வந்தது தெரியுமா? தேவனுடைய நோக்கத்தின்படி உன்னை உருவாக்குவதற்காக. பிள்ளைகள், முன்னால் இருக்கிறவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. சின்ன வயதுல நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் கர்த்தர் கேட்கிறார். உன்னை ஒரு யோசேப்பாக காண்கிறார், உன்னை ஒரு தானியலாக காண்கிறார், மகளே உன்னை ஒரு எஸ்தராக தேவன் காண்கிறார். ஹல்லேலூயா.
ஜோம் பண்ணுங்க, கண்களை மூடி இருதயத்தை நல்லா திறந்து ஜோம் பண்ணுங்க, வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லாரும் போகிற வழியில போகிறவனாய் போகிறவளாய் நான் இருக்கக்கூடாது, உம்மை பின்பற்றுகிறவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பாயிண்ட்க்கா எல்லாரும் ஜோம் பண்ணுங்களேன், எல்லாரும் ஜோம் பண்ணுங்க, சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லாரும் உன்னை செஞ்சாங்கன்னா நானும் அந்த வழியில போக கூடாதப்பா, நான் உமகு பிரியமானதை செய்யும்படி விரும்புகிறேன். உமகு பிரியமானதை செய்யணும், மற்றவங்க செய்யறதுனால கொண்டு செல்லப்படுகிற அந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் வேண்டும். ஆண்டவரே, நான் ஜெயம் எடுப்பேன், நீங்க எனக்கு முழு உதவி செய்யுங்கப்பா. வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, வெக்கப்படாதீங்க. வார்த்தைகள் வரட்டும், அந்த அறிக்கைகள் வரட்டும், அதுதான் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர முடியும். வாயை திறந்து பேசுங்க சிஸ்டர்ஸ், எல்லாரும் பேசுங்க, பேசுங்க. ஏதோ இருக்கிற நிலைமையில ஓட்டணும்னு நினைக்கவே செய்யாதீங்க. ரொம்ப உங்களுக்கு வயதானவர்களா இருந்தா கூட இன்னும் தேவன் உங்களை குறித்து நோக்கம் வச்சிருக்கிறார், உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது, ஆச்சரியப்படுவீர்கள். நீங்க நினைக்கலாம், இன்னும் ஏதோ ஆண்டவர் என்ன எத்தனை நாள் வச்சிருக்க போறாரோ தெரியல, எத்தனை நாள் வச்சிருக்கட்டும், ஆனா உங்களை கொண்டு செய்ய வேண்டியது அவர் இன்னும் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த காரியத்துல வெற்றியை தாங்க. கீழ்ப்படிதலை குறித்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்ட்ட. கீழ்ப்படிதல், சந்தேகம் இல்லாம கீழ்ப்படியுங்க, கேள்வி கேட்காம கீழ்ப்படியுங்க, அடுத்த காரியத்தை சிந்திக்காம கீழ்ப்படியுங்க. ஆண்டவர் எனக்கு சொல்றது கீழ்ப்படியதான் சொல்றாரு, பெற்றோர் கீழ்ப்படிய சொல்றார், புருஷனு கீழ்ப்படிய சொல்றார், ஸ்தோத்திரம் நடத்துறவங்களுக்கு கீழ்ப்படிய சொல்றார், தேவனுக்கு கீழ்ப்படிய சொல்றார், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிய சொல்றார். அதான் ஆண்டவர் சொன்னாரு, அப்படியே கண்ணை மூடிட்டு கீழ்ப்படியுங்க, வாழ்க்கை எவ்வளவோ மேன்மையாய் கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, யோசேப்பு போல ஒரு வார்த்தை சொல்லாம உடனே உடனே கீழ்ப்படியக்கூடிய கிருபை எனக்கு தாருங்கப்பா. இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், உடனடி கீழ்ப்படுகிற அனுபவம். சின்ன பிள்ளைகள்லாம் கேளு, கண்ணை மூடி கேளு, பயபக்தியோட கேளுங்க, கண்ணை மூடி கேளு. ஆண்டவர், ஆண்டவரே பெற்றாருக்கு நான் உடனே கீழ்ப்படுகிற கிருபை எனக்கு தாரும், இன்று முதல் உன் வீட்டுல இருந்து அந்த சாட்சி வரணும். தம்பிமார் ஜோமன், உன் வீட்டுல இருந்து அந்த சாட்சி வரணும். பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜோம் பண்ணுங்க, வாலிப தம்பிமார் தங்கச்சிகள் எல்லாம் ஜோம் பண்ணுங்க, உங்க படிப்பு விஷயங்கள், விவாக விஷயங்கள், எல்லாத்துலயும் இதுக்காக ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பெரிய அனுபவத்துல கொண்டு வர போறார். நீ ஒரு நாள் எழும்பி சாட்சி சொல்ல போகிற, நான் இப்படி கீழ்ப்படிந்தேன், ஆண்டவர் என்னை எவ்வளவு உயர்த்தினார்னு சொல்லி மற்றவங்களுக்கு நீ சொல்ல போகிற. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காயங்களால் துவண்டு போயிருக்கிறவர்கள் ஆண்டவர் சமூகத்துல இன்னைக்கு என் காயத்தை ஆற்றும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, நீங்க தான் ஆற்றப்படல. இப்ப ஆண்டவர் சொல்லுங்க, இனி இந்த காயத்தை சிந்திக்க மாட்டேன்னு சொல்லுங்க, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இனி இந்த காயத்தை நான் தூக்கி போடுறேன் ஆண்டவரே, இதை சிந்திக்கவே மாட்டேன், இது என் நினைவிலே இனி வரக்கூடாது. சகோதரிகள் பக்கம் ஜெபிக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் உன் காயத்தை கட்டி உன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சூரியனுடைய பிரகாசம் ஏழு பகலின் பிரகாசமா மாறும், சந்திரனுடைய பிரகாசம் சூரியனுடைய பிரகாசம் போல மாறும். வசனத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே உங்க வாழ்க்கை இன்னைக்கு மங்கி போயிருக்க காரணம் காயங்கள். இந்த காயங்களை மறந்து விடுங்கள், காயங்களை மறந்து விடுங்கள். இந்த காயங்களை பற்றின நினைவுகளை முதலாவது தூக்கி எறிந்து போடுங்க. இனி எத்தனை தடவை என் சிந்தனையில வந்தாலும் அதை துரத்தி அடிப்பேன், அதை போட்டு நான் சிந்தித்துக் கொண்டு இருக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. காயப்படுத்தினவர்களை நூற்றுக்கு நூறு மன்னிக்கிறேன், நூற்றுக்கு நூறு கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் நான் மன்னிக்கிறேன், இனி அதை பற்றி சிந்திக்கவே மாட்டேன் என்று முடிவெடுத்து விடுங்கள். சோதனைகள் ஒருவேளை யோசேப்புக்கு வந்தது போல சோதனை இருக்கிறாயா? யோசேப்புக்கு திடீர்னு ஒரு நாள் வரலையா? பைபிள் வசனத்தை வாஸ்து பார்த்தா, அந்த வசனத்தை வாஸ்து பார்த்தா தெளிவா தெரியும், அனுதினமும் அவள் வந்து சோதித்துக் கொண்டிருந்தாள். அனுதினமும் நித்தம் நித்தம் இதுதான் அவளுக்கு வேலை. எத்தனையோ நாள் தப்பி தப்பி ஓடினா, கடைசியில ஒரு நாள் வஸ்திரத்தை பிடித்து கொண்டாள், அப்பொழுதுதான் விட்டு விட்டு வெளியே ஓடி போனான். ஹல்லேலூயா. யாருக்காயிலும் இப்படிப்பட்ட சோதனை வந்து கொண்டே இருக்கிறதா? எந்த வழியில வருது அந்த வாசலை அடைங்க, உடனே அடைங்க, இன்றைக்கே அடைத்து போடுங்க. ஹல்லேலூயா. அந்த சோதனையை வேடிக்கை பார்த்தா அது உன்னை கவ்விக்கொள்ளும். இந்த சோதனையை வேடிக்கை பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த பாம்பை கண்டா உடனடிக்கணும், உடனடிக்கணும், விலகி ஓடணும். இது என்ன செய்யுதுன்னு வேடிக்கை பார்த்தா அது உன்னை கொத்தும். ஹல்லேலூயா.
Praise the Lord. யாராவது அந்த போராட்டத்துல இருந்தா தாழ்த்தி ஜோம் பண்ணுங்க, உள்ளம் திறந்து ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க மேல கை வைக்கணும், அப்பதான் ஒரு தெளிவு வரும். இந்த போராட்டத்துக்குள்ள போறவங்களுக்கு தெளிவு இருக்காது, அப்படியே மயக்கத்துக்குள் போவார்கள், மயக்கத்துக்குள் போவார்கள். ஆனால் கர்த்தருடைய கரம் இப்பொழுது உன்மேல் வரும் பொழுது உன் மயக்கம் தெளியும். ஹல்லேலூயா! ஒரு வெற்றி உனக்கு வரும். வாய் திறந்து ஆண்டவரோடு பேசி உண்மையை ஒப்புக்கொள்ளும் பொழுது, கிருபையை கேட்கும் பொழுது, நீ எவ்வளவு சிக்கலுக்குள் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உன்மேல் வரும் பொழுது அது விடுவிக்கிற கரம், அது தூக்கி எடுக்கிற கரம். இந்த சோதனையை நீ ஜெயிக்க வேண்டும், உனக்கு சிங்காசனம் காத்திருக்கிறது. இந்த சோதனை உன் சிங்காசனத்தை உன்னிலிருந்து பிடுங்குவதற்காக சாத்தான் கொண்டு வருகிற சோதனை. ஹல்லேலூயா! யோசேப் அந்த சோதனையில விழுந்திருந்தான்னா என்னைக்கும் போத்திபார் வீட்டுல ஒரு வேலைக்காரனா அவன் இருந்திருக்கலாம். அவனுக்கு நல்ல சப்போர்ட் அவன் கொடுத்திருப்பா, ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பா, ஒரு நாளும் அவன் சிங்காசனத்துக்கு வந்திருக்கவே முடியாது. அந்த சோதனை ஜெயித்த காரணத்தினாலதான் சிறையை அனுபவித்தாலும் அடுத்தது சிங்காசனம் காத்திருந்தது. ஹல்லேலூயா! இந்த சோதனையில நீ விட்டு கொடுத்துட்டீனா உன் லைஃப் போச்சு. இன்றைக்கு போராடி ஜெயம் எடுக்க ஆவியானவர் உன்னை ஏவி கொண்டிருக்கிறார். உன் சிந்தனை திரையில் அடிக்கடி வருகிற தேவையில்லாத சிந்தை இன்றைக்கு துரத்தி விடுங்க. தனிமை நினைவுகள், இரவு படுக்கையில் படுத்து தூக்கம் வருவதற்கு முன் உன் சிந்தனை திரையில் ஓடுகிற சிந்தனைகள், பரிசுத்தம் உண்டாகட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா! பழி வாங்கும் சிந்தைகள் பிடுங்கி எரிந்து விடுங்க. பழி வாங்குதல் என்பது நம்ம இதிலே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா! பழி வாங்குதல் என்பதே இருக்கக்கூடாது, பழி வாங்குதல் என்பதே இருக்கக்கூடாது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! தேங்க் யூ லார்ட். நம்பும் சகோதரர் வம்பு செய்திடலாம், அப்பம் பூசித்திட்டோர் குதிகாலை தூக்குவார். நம்பும் சகோதரர் வம்பு செய்திடலாம், அப்பம் பூசித்திட்டோர் குதிகாலை தூக்கலாம். ஆரா துயரிலோ, ஆரா கண்ணீரிலோ, யோசிப்பின் தெய்வம் என் கூட்டாளி அல்லவோ. Yeah, G.
ஜீவிக்கும் பொழுது எத்தனை பாரங்கள், எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை திசை திருப்புதல்கள் எல்லாம் வந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்க நம்மோடு வருகிற கூட்டாளி இயேசு. தகளநாதம் கெட்டிடும் வேளையே, கஷ்டங்கள் யாவுமே நீங்கிடும் நேரமே. தகளநாதம் கெட்டிடும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் வருகிறார். எப்போ நீர் வாருவீர் என்று நீர் வாருவீர் என் கண்ணீர் துடைக்க தேச கூட்டாளியே. எப்போ நீர் வாருவீர் என்று நீர் வாருவீர் என் கண்ணீர் துடைக்க தேச கூட்டாளியே. தகளநாதம் கேட்டிடும் வேளையே, கஷ்டங்கள் மேகங்கள் மேல் இயேசு வரும் வேளை, நம் கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும் வேளை, அவர்களுடைய கண்ணீரை அவர் தாமே துடைப்பார். இரவும் பகலும் இல்லாத வெளிச்சமுள்ள ராஜ்யத்திலே மகிழ்ச்சியோடு நடத்துவார். சிங்காசனத்தில் அவரோடு கூட உன்னையும் என்னையும் உட்கார வைத்து அவர் மகிழ்ச்சியாயிருப்பார். அவருடன் நாமும் மகிழ்ந்திருப்போம். நீர் பாருவீர் என் கண்ணீர் துடைக்க தேச கூட்டாளியே. எப்போ நீர் வாருவீர் என்று நீர் வாருவீர். ஓ ஜீசஸ் இயேசுவே, எப்போ நீர் வாருவீர் இயேசுவே. எங்கள் உள்ளங்கள் எல்லாம் உண்மையாய் இந்த ஏகத்தோடு காணப்படட்டும். இயேசு வரும் பொழுது துன்பங்கள் எல்லாம் மாறிவிடும். உலகத்திலே எல்லா வேதனைகள், சோதனைகள், பாரங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து வாழ்ந்ததற்குரிய பலனை நான் அனுபவிக்கும்படியாய், சிங்காசனத்தில் உங்களோடு உட்காரும்படியாய், ஆளுகை செய்யும்படியாய், மகிமையின் வெற்றி சூடும்படியாய், ஓரில் வருகிற அந்த வேளையை நோக்கி நோக்கி பார்த்து எங்கள் உள்ளங்கள் காத்து காத்து தவிக்கிறதாய் மாற்றிவிடும் அப்பா. ஓ ரபா பாபா பஷபல பகவல பரியால பஷா, ஓ ரிகபா பாபா பரிபிகபல பஷால பதரபா. உலக வேஷம் கடந்து போகு, உலக சிநேகம் ஏமாற்றி போடு, இயேசு சீக்கிரம் வருகிறார். பிரைஸ் காட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நீங்க தந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு யோசேப்பை போல ஜெயம் கொள்ளுகிறவர்களா எங்களை மாற்றும். எங்களுக்காக நீர் இம்மையிலும் மறுமையிலும் வைத்திருக்கிற மகிமையும் மேன்மையும் அனுபவித்து இந்த உலகத்தில் வாழுகிற நாளெல்லாம் அநேகருக்கு ஆசீர்வாதங்களாய் திகழும்படி எங்கள் வாழ்க்கைகளை உருவாக்கு. ஒவ்வொருவர் வாழ்க்கைகளை உருவாக்கு. இங்க வந்திருக்கிற பெரியோர், ஆண்டவரே, சிறியோர், வாலிபர்கள் எல்லாருடைய வாழ்க்கையை நீர் இந்த விஷயத்தில் இந்த வழியில் உருவாக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அந்த மனப்பக்குவங்களை தாரும், அந்த சிந்தைகளை தாரும், அந்த நினைவுகளை தாரும். அப்படிப்பட்ட யோசனைகளை ஆவியானவர் எங்களுக்குள் அதிகமாய் ஊட்ட வேண்டும். அந்த ஆவியின் சிந்தை, ஆவியின் சிந்தையோ அது ஜீவனுக்கு உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியின் சிந்தையை தாரும் அப்பா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிந்தையால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா, கிருபை ஊற்றும் அப்பா. கேட்ட வசனம் உள்ளங்களில் தங்கட்டும், தடைகள் எல்லாம் உடைத்து எரியப்படட்டும், பிடுங்கி எரியப்பட வேண்டிய களைகள் எல்லாம் பிடுங்கி எரியப்படட்டும், உள்ளங்கள் தூய்மையடைந்து ஜெயம் அடைந்து இயேசுவின் வருகைக்காய் வெற்றி நடைபோடத்தக்கதாய், வருகை எதிர்நோக்கி வெற்றி நடைபோடத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இந்த நாளின் பரிசுத்த பந்தி ஆராதனையை மிகவும் ஆசீர்வாதமாக்கி தாரும். ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.